ஸ்ரீசைலவம்சாத்மபிதாமகஸ்யசிவாசதூரே கருணைகபாத்ரம் ஸ்ரீதேவநாதாரியகபாத்தபோதம் ராமானுஜாரியம் குருவர்யமீடே ஸ்ரீமச்சீசைலவம்சியதனககுருமுனே நீலமேகாக்கசூரே தாத்தாத் ஸ்ரீயாதவாப்ஸ்ரீசகரேகம் சாங்கவிஜ்ஞானபூர்ணம் ஸ்ரீவாசாத்மதசூரே நிஜபதிதாதாத்தமந்திரப்ரதானம் ஸ்ரீமன்நாராயணாக்கியம் சதமுககுலஜம் பாவஜே பாவயே யாயஜூகம் பிதாமஹஸ்யாபிதாமஹாய ப்ராசேததாதேசஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசீலபூர்ணாய நமோ நமஸ்தாத் பரதாய வர்ணமோஸ்து தஸ்மை பிரசமோதாஹரணாய பக்திபாஜே யது பக்திம் சேடத ப்ருதிவ்யாம் ப்ரசிதோ ராகவ பாதுகா பிரபாவாம் கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதாசாகம் வந்தேஹே வால்மீகி ஓகிலம் வால்மீகேர் முனசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணஃ ஷ்ருண்வன் ராமகதாநாதம் கோனஜாதி பராங்கதிம் யப்பிபன் சததம் ராமசரிதாமிருதசாகரம் முதப்பத்தம் முனிம் வந்தே பிராதேஹே ததமகல்மஷம் கோஷ்பதீகிதமாராசிம் மஜகீகிதராட்சசம் ராமாயண மகாபாலரத்னம் வந்தே நிலாத்மஜம் மஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீமோட்சஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் மாரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி உல்லங்கதந்தோஸ்ஸலிலம் சலீலம் யஸ்ஸோகவம்யம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாஹயத்தைவதாஹலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிரஞ்சனேயம் அஞ்சனேயமதிபாட்லானம் காஞ்சனாத்ரிகமனீய விக்ரஹம் பாரிஜாததருமூலமாசினம் பாவஜாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிரமஸ்தகாஞ்சலிம் வாஷ்ணுவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிநமதராட்சசாந்தகம் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத ப்ராதேஹேதசாதாசீதே சாட்சாத்ராமாயணாத்மனா ததுபகிதசமாசசந்தியோகம் சமுமதுரோபநதார்த்தவாக்கியபத்தம் ரகுவரசரிதம் முனிப்ரணீதம் தசசிரசஸ்யவதன்நிஷாமயத்வம் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாஹுமரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிசாசர விநாசகரம் நமாமி வைதேஹி சைதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமஜே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாதீதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வியாக்யாந்தம் பரதாதிபிஹி பரிஹ்ருதம் ராமம் பஜே சியாமளம் ஹிதத்தையே நினைக்கிறவராக இருந்திருக்கிற வசிஷ்டர் சொல்ற இவ்வளவு நாளை சொல்றது விஸ்வாமித்திரர் சொன்னது மொத்தம் சத்தியமான விஷயம். உனக்கும் சிரேயஸ் உண்டாகும், நல்லபடியா ராமனை நினைச்சுவை. நீ அதுக்காக வானான்னு சொல்லாத, அனுப்ப மாட்டேன், நான் குழந்தைய பக்கத்தையே நான் பார்த்துட்டு இருக்கணும்லாம் நீ சொல்லாதையும், நீ நினைச்சு வையும் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே சரின்ட்டு அனுப்பிச்சு வச்சுக்கலாம். இவர் யாரு உள்ள போறேன், உள்ள போய் அம்மா கௌசல்யை போய் சேவிக்கிறார், கௌசல்யை சேவிக்கிற பிற்பாடு தசரத சக்கரவர்த்தியை வந்து சேவிக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதாவது ராமரும் லக்ஷ்மணரும் உயிரும் உடலும் மாதிரி இருக்கிறவா, அதையால இவா ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாதவராக இருந்திருக்கா. இவா ரெண்டு பேரும் வந்து சேவிக்கிறா, சேவிச்ச பிற்பாடு அப்பா தசரத சக்கரவர்த்தியும் கௌசல்யும் சுமித்ரா எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கிற மகர்ஷிகள் வசித்தமல்லி மகர்ஷிகள் எல்லாம் சொல்லி சுஸ்தி வாக்கணும் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிற. கிருத பிரகிருஷ்டவதனோ ராமம் ஆஜு வசிஷ்டர் சொன்ன பிற்பாடு சந்தோஷம் வந்துருக்கான். இவருக்கு சிரேயஸுக்காக தான் விஸ்வாமித்திரர் கூப்பிடுறே, நீர் என்னமோ பெருசா நினைச்சுட்டு இருக்கேன்னா வசிஷ்டர் சொன்னாரு. சரி, நம்ம பசங்களுக்கு நல்லதுன்னாக்கா பரவாயில்ல, அவசியம் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த காலத்துல எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. இது பார்த்தோம்னா பசங்களுக்கு நல்லதுன்னா இங்கெல்லாம் ஒன்னும் வாசிப்பெல்லாம் போடாது, பசங்களுக்கு அமெரிக்காவில் போய் வாசித்ததான் நல்லது, அங்கதான் நிறைய சம்பளம் வரும் அப்படின்னா, சரி குழந்தைகளுக்கு நல்லதுன்னா அங்கேயே போய்கிட்டோம், பசங்க பையன் நல்லா இருந்தா போறோம், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுற. இவா என்ன பண்ணுவா, இவா கழவால் ரெண்டு பேருமா எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பா, இந்த ரெண்டு இடத்துலயும் உட்காந்துட்டு இல்லை ஏதனா முதியோர்களும் இருந்துன்னா அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருப்பா, பையன் நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு இவர். ஆனால் வசிஷ்டர் சொல்றது என்னங்க, உங்க குலத்துக்கே இவர் க்ஷேமம் உண்டு பண்றதுக்காக இவர் சொல்றாருன்னு சொன்ன பிற்பாடு
சரி குழந்தைக்கு இந்த மாதிரி குலத்துக்கும் சேமம்னா பேசணும்னு அதுல போனா போயிட்டு போறதுன்னு நினைச்சு வைக்கல. பிரசிருஷ்டவதனம் ராமம் மாஜுகாவ சலக்ஷணம் ராமனையும் லக்ஷ்மணையும் சந்தோஷமா கூப்பிடுறாராம். கூப்பிடுறதோட மாத்திரம் இல்ல, அவ ரெண்டு பேரையும் உச்சி மூந்து கட்டி அணைச்சிட்டு அவளை அனுப்பிச்சு வைக்கிறாராம். சத்யவாக்கனம் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிற அங்க இருக்கிற வசிஷ்டர் எல்லாம் மங்கள வாக்கியம் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிற. அப்போ இவ அழைச்சிட்டு விசிராமத்துல போறேன், இந்த தலைவர் நதி கிட்ட போறேன், ஒரு 1.5 யோஜனை தூரம் ஒரு 2 மைல் தூரம் போறேன். பார்த்தா அங்க இருந்து ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இத்தனை நாள் வரைக்கும் சக்கரவர்த்தி குமார பேரிலையும் யானை மேலையும் குதிரை மேலையும் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னடா, ஒரு மரவரி தரிசிட்டு இருந்திருக்கிற ஒரு மகரிஷி, அவர் பின்னாடி ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காளாம். இத்த பாக்குறாளாம் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரா இப்படி நடந்து போயிட்டு இருக்காளுன்னா மகரிஷி பின்ன போனா எப்படி போக முடியும், இப்படிதான் போக முடியும். இவர் நடந்தே பார்த்தவர் இல்லை, இவரை 1.5 மைல் நடக்க விட்டேன், 1.5 மைல் நடந்த விற்பாடு சரையல் தீரத்துக்கு வரையலாம். அப்பதான் தோணித்தான் விசாமித்தர் இருக்கு என்ன பண்ணலாம், இந்த பசங்க நடந்து வந்து சின்ன பசங்களா இருக்கு, இது கால் பண்ணா என்ன பண்றது. அப்ப கூப்பிடுற ராமேதி மதுராம்பாணிம் விசாமித்ரோபியபாஷதலிலம் மாபூத் கால விபரிணய மந்திர கிராமம் கிரகாணத்வம் வைசாக உற்சவத்தும் போது சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணும், இந்த யான வாகனம் ஏசல் சேவிக்கணுன்றதுக்கு யான வாகனம் ஏசல் அந்த திருக்காஞ்சி போட்டு ஏகாம்பர நடக்க ஒரு லெண்டர் நடக்கும், அது கிட்டத்தட்ட ஒரு 3 மைல் தூரம் நடந்து போகணும். அந்த ஏசலுக்கு வேத பாராயணத்தோடயே வந்து ஏசல் வந்து சேவிக்கிறேன்னு கடந்து போகுங்கள் பசங்க. இது கொஞ்ச தூரம் ஒரு மைல் போன பிற்பாடே கால் வந்து எடுத்து போயிடும். இன்னும் அதுக்கு முதல் முதல்ல போற பசங்களா இருந்தா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ராமரும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திர பின்னாடி போறதுனால நடந்து போயிட்டு இருக்கிறதுனால காதலி எடுத்து இன்னும் என்ன தூரம் எவ்வளவு தூரம் போனோம் எங்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்க போறாள் என்ன விஸ்வாமித்திரருக்கு ஒரு எண்ணம் வந்துருக்கான். அதுக்காக விஸ்வாமித்திர பாக்குறேன் இந்த பசங்களை பார்த்து கூட்ட ராமேதி மதுராம் வாணியும் விஸ்வாமித்ரோ பாக்க வந்து ராமா என்ன வேணும் அப்படின்னு இல்லப்பா, உனக்கு ஒரு மந்திரம் நான் இப்ப உபதேசம் பண்ற போறேன், அந்த மந்திரத்தை நீ கேளு. இந்த மந்திரத்தை கேட்டேன் அதை வாங்கிட்டு அந்த மந்திரத்தினால உனக்கு இனிமே பசி தாகம் கால்வரி எதுவுமே இல்லாத இருக்கும், அந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன் அப்படின்னு. சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி உபதேசம் வாங்கிக்கணும்னா என்ன பண்ணும், காலம்பி ஆசோனம் பண்ணி யார் உபதேசம் பண்றாளோ அவளை 3 வாட்டி சேவிச்சு அதுக்கப்புறம் தான் மந்திரோபதேசம் பண்ணணும். அதையால உன்னை சின்ன குழந்த உனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்ப சொல்றேன், நீ போய் காலில் போய் ஆசிரமணம் பண்ணிட்டு வா, என்ன சேவி நான் உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு. கிரகாணவத் மந்திர கிராமம் கிரகாணத்துவம் பலாம் அதி பலாம் ததா, அந்த மந்திரத்துக்கு பேரு பல அதிபல பலா அதிபலான்னு பேரு. அந்த மந்திரத்தை உனக்கு நான் உபதேசம் பண்றேன், இந்த மந்திரத்தை கணக்கு நீ தெரிஞ்சுட்டேன்னா சிரமஹா என்ன நடந்து வரணும்னா முதல்ல கால் வலிக்கும், அந்த சிரமமே இருக்காதான். ரொம்ப தூரம் நடந்து போனோம்னா மூஞ்சிலாம் சுண்டி போயிடும், அப்படியே ஹான்னு வருவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாத எப்படி ஃப்ரெஷ்ஷா கிளம்புறமோ அதே மாதிரியே போயிடுவோமா. நகசுத்தம் பிரமத்தம் நீ மூச்சிருக்க செய்யோ அல்லது நடந்துட்டு இருக்கச்சேயோ எப்பவுமே ராட்சதாக ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிப்பட்டதா இருந்துட்டு இருக்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை நீ தெரிஞ்சுக்கோ, பவிஷ்யே நரோத்தம பலாம் பதிராகவன். இந்த வழியில பலா அதிபலான்னு சொல்ற இந்த மந்திரத்தை சொல்லிண்டே கணக்கு நீ நடந்து போனேனா, உனக்கு பசி தெரியாது தாகம் தெரியாது, ஆகையால விஸ்வாமித்திர ஆயிடுச்சும் போறே என்னடா இது சாரம் போடலையே எங்க தீசம் கொடுக்கலாம் நீ விசாரப்படாத வா, நீ அதுக்காக முதல்ல நான் இந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன் நீ வா என்பதாக சொல்லி சொல்றாரா. அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு இங்கிருந்து கொஞ்ச தூரம் போனேன், ராத்திரி ஆயிடுத்து ஒரு இடத்துல அந்த இடத்துல போய் சரி இடத்துல போய் எல்லாரும் பத்துன்ட்டா ராத்திரி, ராத்திரி பத்துன்ற பிற்பாடு காத்தால ஏந்திருக்காங்களா, ஏந்த உடனே இவர் விஸ்வாமித்திர வயசானவர், வயசானவர்களுக்கு எல்லாம் தூக்கம் இருக்காதுன்னு பேரு, ஏழு பிமால ஆயிடுத்து இவர் எழுப்புறவர் விஸ்வாமித்திர முதல்ல சுப்பிரபாத்தம் பண்ற பெருமாளுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சுப்பிரபாத்தம் வந்துட்டு இருக்கு,
அந்த முதல் முதல்ல சுப்பிரபாதம் பண்ணவர் யாருன்னா விஸ்வாமித்திரர் தான். அந்த விஸ்வாமித்திரருடைய சுப்பிரபாதம் தான் இந்த இடத்துல அந்த ராமர் படுத்துட்டு இருக்காரா, ராமரை பார்த்து எழுப்பறா. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வாந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மீகம். கௌசல்யா சுப்ரஜா ராம, இது ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்கா, ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்கா. ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்கச்சு ஒத்தரை பார்த்து எழுப்பறா. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு ராமா லக்ஷ்மணா ரெண்டு பேரும் ஏந்திருக்கப்பா. என்ன லக்ஷ்மணர் சந்தியாவம் பண்ண வேணாமண்ணா, இவரும் தான் சந்தியாவந்தனம் பண்ணும், அவரும் தான் சந்தியாவந்தனம் பண்ணும், ரெண்டு பேரும் தான் தூங்கிட்டு இருக்கா. இப்படி இருந்துச்சு இவர் ஒருத்தர் மாத்திரம் ஏன் எழுப்புறாரு அப்படின்னு இவர் விஸ்வாமித்திர போய் பார்க்கலாம். ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் பத்தன் இருக்கிற இடத்துல பார்க்கலாம். இவருக்கு தம்பிடுறது ராமன் தானா, லக்ஷ்மணன் தம்பிடவே இல்லையா? என்ன லக்ஷ்மணன் ஏன் தம்பிடாது போயிட்டார் அப்படின்னா, லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அம்சத்தோட இருந்துட்டு இருக்குவ. அவர் ராமர் நேத்தி வரைக்கும் அரண்மனையில பெரிய கட்டில மொத்தையில படுத்திருந்தவர் அவர். இன்னைக்கு விஸ்வாமித்திரர் பின்னாடி போயிட்டு அங்க இருந்துருக்கிற புல்லை போட்டு அந்த புல்லு மேல போய் அவர் படுத்துட்டு இருக்காரு. இவர் இந்த புல்லு மேல படுத்திருந்தா ராமருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது அவருக்கு தெரியும். ஆகையால லக்ஷ்மணர் என்ன பண்ணிட்டார், நிவாச சையாசன பாதுகாம்சுகம் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம், சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம். பெருமாள் எழுந்திரளுங்கன்னாக்க ஆதிசேஷன் குடையாக ஆறாராம், இருந்தால் சிம்ஹாசனமாக ஆறாராம், படுத்துட்டேருனாக்கா அறவடையாக ஆறுறாராம், இப்படி நடந்து போனேர் அப்படின்னாக்கா திருவடியாக ஆறுறாம், இப்படி எல்லா விதமாகவும் ஆதிசேஷன் கைங்கரியம் பண்றேன். இவர் ஆதிசேஷனா போயிட்டு இருக்கிறதுனால அந்த ராமர் படுத்துருக்கிற ஃபுல்லா ஆயிட்டேராம். ஆகையால இவர் ராம் லக்ஷ்மணரே கண்ணில் தன்படலையாம். அதனால இவர் கௌசல்யா சுப்ரஜா ராம என்பதாக சொல்றாரு. அதுக்கடுத்து கேள்வி வருது, கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சொல்லியிருக்க இவர் ரெண்டு பேர் கௌசல்யக்கு மாத்திரம்தான் இவர் குழந்தையன்னா, தசரதருடைய குழந்தையோ இல்லையோ? தசரதருடைய குழந்தையே ராமா எந்திர அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ? கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு என்னத்துக்கு சொல்ற? இதுக்கு ரெண்டு காரணம். ஒரு காரணம் என்னன்னா, தசரத சக்கரவர்த்தி போய் ராமன் அனுப்பிச்சு வைன்னு சொல்லச்சு இவர் ஆயிரம் வார்த்தை சொன்னார். இவர் ராமன் சின்ன பைய, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நான் வரேன், இத்தனை எத்தனை பலம் போடுமோ அத்தனோடையும் வரேன் நானு, அப்படி இப்படி எல்லாம் வரிசையா சொல்லின்னு உடனே கெட்டுன்னு கொடுக்கல. இதே கௌசல்யா என்று போய் சொல்ற விஸ்வாமித்திர கேட்கறே, விஸ்வாமித்திர அதில் ராமன் அனுப்பிச்சு வைக்கிறேன், விஸ்வாமித்திரோட அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு உடனே சொல்லிட்டாளா கௌசல்யா? விஸ்வாமித்திர மகரிஷி, அவர் நம்ம குழந்தைக்கு எது ஹிதமோ அதான் அவர் பண்ணுவே, அதில் நன்னா அனுப்பிச்சு வைங்கோ, நாம எல்லாரும் சொத்தி வாசனம் சொல்லி குழந்தைய அனுப்பிச்சு வைப்போம்னு சொல்லி சொல்லிட்டாளா? அதையே மனசுல நினைச்சுட்டு இருக்காராம் விஸ்வாமித்திர. அதில் கௌசல்யா சுப்ரஜா ராமா சொன்னார். அப்பா பேர்ல அம்மாவுக்கு விசேஷம். சாஸ்திரம் சொல்லச்சு மாத்ரு தெய்வோ பவா பித்ரு தெய்வோ பவான்னு சொல்லிருக்கு. ரெண்டு பேருக்கும் தெய்வத்துவம் வந்தா கூட முதல்ல சொல்றது மாதாவை தான் சொல்ற. இந்த தசரத ராமருக்கு மாதாவா இருந்திருக்கிற கௌசல்யை சொல்லி இங்க கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு அம்மாவும் தங்களுடைய குழந்தைக்காக நிச்சயம் நிச்சயம் தபஸ் பண்றாளாம். குழந்தை பெறுவதற்காக பண்ற தபஸ் அது வேற விஷயம். குழந்தை பிறந்த பிற்பாடு அவர் எவ்வளவு வயசு சட்சத்துக்கு பூர்த்தி ஆகிட்டா கூட சரி, அந்த குழந்தைக்கு அவன் குழந்தையதான் நினைச்சிருந்தா, அவன் நல்லபடியா இருக்கணுமே நல்லபடியா இருக்கணுமே அத்தனையே தான் நினைச்சிட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி தான் கௌசல்யா நினைச்சிட்டு இருக்காளா? ஆகையால மாதா புத்திரசு பூயாம்சி கர்மான்னு யார பார்த்து இது சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஒவ்வொரு அம்மாவுடைய நிலை. இவர் இங்கேருந்து கிளம்பிட்டார், விஸ்வாமித்திர பின்னாடி ராமனும் லக்ஷ்மணும் போறார். அந்த கிளம்பின நாளிலிருந்து அவன் தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். இந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது வரணும், ஆனா விஸ்வாமித்திர முன்னாடி போறேன், நல்லவர் தான் பார்த்துப்பேன், இருந்தாலும் நான் பெருமாளை வேண்டுகிறேன் நல்லபடியா நம்ம குழந்தை வந்து சேரணும், நல்ல சிரேயஸ் எல்லா சிரேயஸும் நம்ம குழந்தைக்கு ஏற்படணும்னு இதையே நினைச்சிருந்து தபஸ் பண்ணிருக்காளா? அது தபஸ் பண்றவர்களுக்கு ஒருத்தரை பத்தி ஒண்ணு தெரியும், இவரும் தபஸ் பண்றவர் விஸ்வாமித்திர. அதையால அவர் கௌசல்யா சுப்ரஜா என்பதாக சொல்ற. பிரஜ சுப்ரஜ அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. எல்லா பிள்ளை நல்ல பிள்ளைன்னு அர்த்தம், குழந்தை நல்ல குழந்தை. குழந்தையினுடைய நன்மையாவது என்ன? நல்ல குழந்தையாவது என்ன? மாத்திரு வாக்கிய பரிபாலனம் பிதிரு வாக்கிய பரிபாலனம் பண்றதா இருக்கா பாருங்க, அவெல்லாம் நல்ல பசங்க, இல்லைன்னா வெறும் பசங்க தான். மாத்திரு வாக்கிய பிதிரு வாக்கிய பரிபாலனம் பண்றதுதான்
லோகத்துல தர்மத்தை பிரதிஷ்டாபனம் பண்றது இருக்கு பாருங்களோ, இதுதான் முக்கியமானது. ஆகையால இத பண்றவராக இருந்திருக்கவர் இவர் சுப்ரஜாக ஆயிருக்கிறார், நல்ல குழந்தையாக ஆயிடுறாராம். கௌசல்யா சுப்ரஜா ராமா சம்போதனம், ஏ ராமா அப்படின்னு அந்த ராமனை பாக்குறேரா. அது மாத்திரமல்ல, எப்படி எந்தெந்த தர்மங்கள்லாம் எப்படி எப்படி ஆச்சரிக்கணுமோ நடத்தணுமோ அந்தந்த தர்மங்களை எல்லாருக்கும் நடத்தி காண்பிக்கிறவர் ராமர். இதுல குழந்தைகள் நல்ல ஒரு நன்னடத்தையோட இருந்தாதான் பெரியவாளுக்கெல்லாம் ஒரு சிரேஷ்டம். ஆனா குழந்தைகள் பணக்காரனா இருக்கிறது வாசிக்கிறது இது ரெண்டு மாத்திரமே இல்லை, இதுக்கு மேல தேவையானது நடத்தை. அந்த நடத்தையோட இருக்கிறவாளை எல்லாரும் விரும்புவா, எல்லாரும் அவனை சந்தோஷப்படுவா அந்த அம்மா அப்பா அந்த குழந்தைய. அப்படிப்பட்டவராக இருக்கிறதுனால இவர் சுப்ரஜா என்பதாக பண்ற. பூர்வாசந்தியா பிரவர்த்ததே, ஹே ராமா என்பதாக அடுத்தது. ராமா பூர்வாசந்தியா பிரவர்த்ததே, ராமனை பார்த்து சொல்ற, ராமர் பர்த்தன் இருக்கார், அந்த பர்த்தன் இருக்கிற ராமரை பார்த்து சொல்றதே சுகசுத்தா பரந்தபா என்பதாக சொல்றார். அவர் பர்த்தன் இருக்கே கூட எதிரிகள்லாம் பார்த்தாள்னாக்க அப்படியே பயந்து போயிடுவாளாம். இவளுடைய மாதா பிதாக்கள் பார்த்தாள்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய பார்த்த உடனேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுமா. அந்த குழந்தை தூங்கறத பார்த்தா, தொட்டில குழந்தை விட்டுருக்கோம், அந்த குழந்தை விட்டுருக்கச்சே அவ மாதா பிதாக்களோ இல்ல அவ தாத்தா பாட்டியோ யாரா வந்தாள்னா அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிறத பார்ப்பா. அந்த தூக்கத்திலேயே குழந்தை சிரிக்கும், அந்த தூக்கத்திலேயே ஏதோ பண்ணும், அந்த கையும் அப்படியே வாயில போட்டு அது தூக்கத்திலேயே இது பண்ணிட்டு இருக்கும். சில சமயத்துல காலை கூட எடுத்து வாயில போட்டு இருக்கும், ஆனா தூக்கம் கலையவே கலையாது. இப்படி இருக்கும் அந்த தூங்குற குழந்தைய பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷமா. நாம சாதாரணம் அதை எழுப்பாத கொஞ்ச நாள் இந்த நின்று பார்த்துருப்பா, அப்புறமா அதுவா எழுந்திருக்கு. அந்த எழுந்திருக்கச்சே பார்த்தோம்னாக்க முள்ள முள்ள கண்ணை திறக்கும் அதுக்கு. அது முதல்ல ஒரு வாட்டி கண்ணை திறக்கும், திறந்துட்டு மறுபடியும் படுத்துட்டு அப்படியே தூங்கி போடும் அது, அதுக்கப்புறமா எழுந்திருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளை தூங்கிச்சே பாக்குறதுன்றது இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது பெரியவாள்ல சில பேர் தூங்கினாள்னு வச்சுக்கோங்க, அவளை பார்த்தாலே பயந்து ஓடி போடுவா. அதுல அதுல ஜீவன் இருக்கா இல்லையான்னே தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் தூங்குவா. ஆனா இவர் விஸ்வாமித்திரை பாக்குற, இவர் விஸ்வாமித்திரை பரமாத்மாவை பாக்குற, இது பரமாத்மாவை பார்க்கச்சே அந்த அழகு இருக்கு பாருங்கோ, பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிற அழகு, ராமன் சயனிச்சுட்டு இருக்கிற அழகு. அதை பார்த்த உடனே இவருக்கு பெரிய தனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குது, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம்னு கொண்டாடுறாராம். கௌசல்யா சுப்ரஜா ராம, அதை பார்த்த உடனே ராமா அப்படின்னு சொல்றது சொல்ற அந்த அழகுக்கு ராமான்ற சப்தம் தான் பிரமாணமாக இருந்துட்டு இருக்கு. அந்த ராமான்ற சப்தத்தை சொல்லி கூப்பிடுறார். எப்படிப்பட்டவர், சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம், சந்திரகாந்தானனம் ராமம், சந்திரனுடைய காந்தி மாதிரி பிரகாசிக்கின்ற திருமுக மண்டலத்தை உடையவராக ராமன் இருந்திருக்கார் அப்படின்னார். உடனே வால்மீகிக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்தான், ராமனுடைய திருமுக மண்டலத்துக்கு ஈடாக சந்திரனுடைய காந்தியை போய் நம்ம சொல்லிட்டோமே இது சரியா இருக்குமான்னு ஒரு சந்தேகமா. உடனே இது மாத்திடுறா, அதீவ பிரியதர்சனம், அதீவ பிரியதர்சனம், சந்திரனுடைய காந்தி பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கும், ஆனா ராமன் திருமுக மண்டலத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகு இருக்குமோ எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ எப்படி பார்த்துட்டு இருக்கணும் அதையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணுமோ அந்த மாதிரி எல்லாம் சந்திரனுடைய காந்தியோ சந்திரன் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது என்பதாக சொல்லுகின்ற அப்பேற்பட்ட ராமனை இங்க பாக்குற எழுப்புற அவர் திருமுக மண்டலத்தை பார்த்து பார்த்து போற பூரிச்சு போய் சந்தோஷத்தோட எழுப்புறார். இன்னொரு விஷயமும் இங்க பார்க்கணும், பெருமாளுடைய பிரதம கட்டாட்சம். இந்த பிரதம கட்டாட்சம் விழுதுன்றது இருக்கு, அது பெரிய பாக்கியம். பெருமாளை எப்ப வேணாலும் சேவிக்கலாம், காலையில இருந்து ராத்திரி பரியங்கம் வரைக்கும் எப்ப வேணாலும் சேவிக்கலாம். ஆனா அந்த காலங்கார்த்தால அந்த விஸ்வரூபத்துல சேவிக்கிறது இருக்கு பாருங்கோ, அது பெரிய விசேஷம். அது இந்த பக்கத்துல விஸ்வரூபம் சொல்ற, திருமலையில சொல்லச்சு சுப்பிரபாத சேவைன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி அந்த தரைய விளக்கி
அந்த கற்பூர ஹாரத்தையும் அடுக்கு ஹாரத்தையும் ஆகச்சே அந்த பெருமாளை முதல் முதல்ல சேவிக்கிறவர். அது பெரிய பாக்கியமா. பெருமாளுடைய பரிஜனங்கள் எல்லாரும், அதாவது அனந்தகரோட ரிஷக்சேனர் அந்த மாதிரி பரிஜனங்கள்லாம் இருக்க, பெருமாள் வீதியில எழுந்துள்ளேர்னாக்க வேறுபாராயணம் பண்றா, அத்தியாபகர்கள் இருந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இதுல இருந்துட்டு இருக்க. அப்போ கூடவே பெருமாளோட போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கவாள் ஒரு இடத்தோட வாத்திய கோஷம் நின்று போயிடும், அதுக்கடுத்த இடத்தோட திவ்ய பிரபந்த பாராயணம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவளுக்கு காரியம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச தூரம் கிட்ட போறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வேறு பாராயணம் முடிஞ்சிடும். அதுவும் முடிஞ்ச பிற்பாடு ஒரே ஒரு சின்ன இதா இருந்துட்டு இருக்கிற ஒரு முகவீணன்னு சொல்லுவா, அந்த முகவீணையை வாசிச்சுட்டு பெருமாள் உள்ள எழுது, அவளும் ஒரு லெவல் வரைக்கும் போவா. அதுக்கப்புறம் கடைசியில கர்ப்பகிரகத்துன்னு வச்சு எந்த பிரஜனமும் இருக்க மாட்டா. ஆனா கர்ப்பகிரகத்துக்கு எழுந்தருளிச்சு கூட பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துட்டு இருக்கவள் பாதுகா தேவியும். அந்த பாதுகா தேவி கர்ப்பகிரகத்துள்ள எழுந்திருந்த பெருமாள் எழுந்திருந்த உடனே கால் மாட்டுல பாதுகா தேவியை எழுந்திருள பண்ணி விட்டு பெருமாள் படுத்துக்கிறேனா. ஏன் கால் மாட்டுல இருந்துட்டு இருக்கா, தலைமாட்டுல கூட இருக்கலாமே, எங்க வேணா இருக்கலாமே அப்படின்னா, அந்த பெருமாள் எழுந்த உடனே முதல் கட்டாட்சம் தம் மேல வேணும்ன்றதுக்காக பாதுகா தேவி பெருமாளுடைய கால் மாட்டுல இருந்துட்டு இருக்காளாம். அந்த மாதிரி முதல் கட்டாட்சம் சுவாமி தேசிகம் தேப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற அவர் அந்த விஸ்வரூபத்தில் தான் பெருமாளை சேவிக்கிறேன்னு ஏற்படுறது. அனிபத பரிரம்பை ராகிதா மிந்திராயா கனக வலய முத்ராம் கண்டபாகே துதானா பணிபதி சயனீயாதுத்திதத்வம் பிரபாதே வரத சதத மந்தஹாம் மானசம் சந்நிதேஜா. அந்த பெருமாளை தேவ பெருமாளை சேவிக்க செய்யே பார்க்கிறாராம். அந்த பெருமாளுடைய தெருக்கெழுத்துல ஒரு அடையாளம் இருந்துட்டு இருக்கான். அந்த பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் தழுவிண்டு படுத்துட்டு இருக்கா. பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருடைய கையில போட்டு இருக்கிற வளையல் இருக்க, அந்த வளையலினுடைய அடையாளம் பெருமாளுடைய திருக்கழுத்துல இருந்துட்டு இருக்கான். அத மங்களாசாசனம் பண்ற அனுபத பரிரம்பை ஆகிதா மிந்திராயா கனகவலய முத்ராம். அந்த கனக அது எப்ப சேவிச்சா இருக்கும், சுப்பிரபாதத்துல சேவிச்சாதான் இருக்க முடியும், அப்புறம் சேவிச்சா அது இருக்காது. அந்த சுப்பிரபாதத்துல ராமனனை சேவிக்கிறதுக்காக எழுந்த உடனே பிரதம கட்டாட்சத்துக்காக இவர் சுப்பிரபாதம் சொல்றார், மங்களாசாசனம் பண்றார் விஸ்வாமித்ர மகர்ஷி ராமா என்பதாக. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே சந்தியா பிரவர்த்ததே பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. சந்தியா காலம் வந்துருத்து நீ என்றப்பா அப்படின்னு சொன்னார். சந்தியா காலம் வந்துருத்துனாக்கா எந்த சந்தியா காலம், சாயங்காலமா கரத்தாலையா எப்போ பிரச்சனை இருக்கிறேன். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, இந்த கார்த்தாலவர்களில் சந்தியா காலம் வந்துடுத்து. இவா ராஜாவா இருந்தாலும் இவா இந்த கார்த்தால வேலை பிறக்கிறது இருக்கு பாருங்கோ, இது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது விஷயம், எம்பெருமானுடைய பிரதம கட்டாட்சத்துக்கு யோக்கியமாகவும் தன்னுடைய அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்தினாலே எம்பெருமானாலே தன்னுடைய விரோதியை போக்கிக் கொள்வதற்கு யோக்கியமான காலம் வந்துடுத்து என்பதாக சொல்லுகின்றார். இது ஞானோதயம் ஏற்படுகிற காலம் வந்துடுத்து. இதுவரைக்கும் இருட்டு இருட்டுன்றது அஜ்ஞானத்தை சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அஜ்ஞானம் போய் ஞானம் ஏற்படுகிறதான ஒரு காலம் இது. இவர் ஆச்சார பிரதானராக இருந்துட்டு இருக்கவர் விஸ்வாமித்ர மகர்ஷி. ஆகையால ஆச்சார பிரதானராக இருந்துட்டு இருக்கிறவர் எப்பவும் இந்த மகர்ஷியை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தியா காலத்துல காலத்துல சந்தியாவந்தனம் பண்றவா, சந்தியாவிகீன சர்வ கர்மசு அனர்ஹா என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணாதவாடெல்லாம் சர்வ கர்மசு அனர்ஹா, நீ எவ்வளவுதான் பணக்காரனா இருந்துட்டு எவ்வளவுதான் நீ அந்த கைங்கிற உபன்யாசம் ஏற்பாடு பண்ற, அதாவது உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனையோ கோவில் கட்டினாலும் சரி, குளம் கட்டினாலும் சரி, தீபாரோபணம் மாலாரோபணம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா கூட சந்தியாவிகீனா சர்வ கர்மசு அனர்ஹா அப்படின்னு அதெல்லாம் பெருமாளுக்கு திருவுள்ளத்துக்கு உகப்பாகவே இருக்கவே இருக்காதான்.
சந்தியாவந்தனம் பண்ணாரு இந்த காரியம் எல்லாம் பண்ணாக்க. அந்த சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும். ஸ்ரீரங்கத்துல பரவாக்கோட்டை சுவாமி எழுந்துள்ளிருந்தார் ஸ்ரீமத் ஆண்டவன். இந்த பரவாக்கோட்டை ஆண்டவன் சுவாமி எழுந்துள்ளிருக்கச்சு அவர் ரொம்ப கம்பீரமான சுபாவம். யாரையும் பார்த்தோம்னாக்க ஒரு மனசு புண்படாத மாதிரியே சொல்லவே மாட்டேன். அப்படி எனக்கும் அந்த சுவாமியோட ஒரு 15 வருஷத்துக்கு மேல 15-20 வருஷ காலம் இந்த சதஸ்ஸுகள்லாம் போகச்சேயும் மீதி சமயங்கள்லையும் அவரோட கூட கொஞ்சம் வார்த்தாலாபம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அப்படி என் திருத்தகப்பனார் இடத்துல பரம பிரீத்தி அந்த சுவாமிக்கு. அந்த சுவாமி அவரிடத்துல ஒரு பெரிய குணம் என்னன்னு கேட்டேன், யாரையும் மனசு புண்படாத மாதிரி சொல்ல மாட்டார், ஆனா சாஸ்திரத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். யாரான ஒருத்தர் தப்பு காரியம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், காலத்தையே சாசித்தாரம்னு சொல்றது. அந்த தப்பு காரியம் பண்ணச்சே நாம தப்பு காரியம் பண்றோன்றத அதை எடுத்து காண்பிக்கணும். அவளுக்கு காமிக்காத வரைக்கும் அது தப்புன்னே தெரியாதே அவ பண்ணிருந்தாள்னு வச்சுக்கோங்க. அவ இவ நாம இதை சொல்லிட்டோமானா அவ என்ன பண்ணுவாளோ என்ன பண்ணுவாளோ நினைச்சுண்டு நாம சொல்லாத இருக்கிறதுன்றது அதுவே பெரிய தப்பு. அந்த சுவாமி என்ன பண்ணுவ, சின்ன பசங்களை முதல்ல போவே, சின்ன பசங்களா இருந்துட்டு எதனா பரநேசம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் சமாசீரணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் போனாக்க சின்ன பசங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு விளையாட்டா கேட்கிற மாதிரி கேட்டுருப்பேன். சந்தியாவந்தனம்லாம் நிச்சயம் பண்றியா நீ அப்படின்னு கேட்பேன். ஆஹா பண்றேன் நானு அப்படின்னு சொல்லும். இல்ல அந்த குழந்தை நான் பண்றது இல்லை அப்படின்னு எதனா சொல்லிட்டோம். சரி உனக்கு காயத்ரி மந்திரம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பேருவர். அந்த அவனுடைய லெவல் என்ன இருக்குன்றத அவர் பரீட்சிப்பேன். அந்த பெரிய குரல் அவருக்கு அந்த கேட்கச்சையே ஒரு சிரிச்சுண்டே கேட்பார் அவர். திருமுக மண்டலத்தையும் அந்த கேட்கறதும் இருக்கு பாருங்க, அது நேரம் அனுபவிச்சாலதான் அனுபவிச்சவாளாலதான் சொல்ல முடியுமே தவிர மீதி பார்க்காத வெறும் உபன்யாசத்துல கேட்கறவாளெல்லாம் அது பார்க்க முடியாது. அந்த காம்பீரியத்தை செட்டு அந்த அளவு சொல்றதுக்கு எனக்கு தெரியல, அவ்வளவுதான் சொல்லணும். அது இப்ப பார்த்த சந்தேகம் காயத்துக்கு தெரியுமா அவனுக்கு? ஆ தெரியும், சொல்லு பாப்போம் அப்படின்னு இந்த பையன் ஏதோ ஒரு பிரகாரமா சொல்லும். சொல்லிச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ண, சரி உனக்கு உபஸ்தானம் தெரியுமா? ஆ தெரியும் அப்படின்னா, இன்னும் தெரியாதுன்னு ஏதோ ஒன்று சொல்லிடும். காயத்ரி மாத்திரம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பண்றேன். அது ஆயிச்சம் வந்து அவ அப்பாவுக்கு குறுகுறும். எங்கேயாவது நம்மளுக்கு கேட்டாங்கன்னா என்ன பண்றது, நாமளே தெரியாத தியாகனம் பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எதிர நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது. சரி நீ சொல்லு ஒரு சத்தியம் பண்ணு அப்படின்னு. என்ன சத்தியம் பண்ணும்? ஒன்றும் இல்லை, இனிமே நிச்சய சந்தியாவந்தனம் பண்ற, 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்றேன்னு சொல்லு, அப்புறம் உனக்கு பிரன்யாசம் பண்ற சமாசீரணம் பண்றாக்கு. அந்த வார்த்தை யாருமே அது பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டா. அது அப்படி அதே மாதிரி ஸ்வரூபத்தோடு இருக்கணும், பிரன்யாசம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு இது எல்லாம் கிராப் வச்சுருப்பா இது பண்ணிட்டு இருப்பா. அந்த பரநியாசம் அட்லீஸ்ட் கடைசி சமயத்துல அந்த பரநியாசம் பண்ணிக்கிற சமயத்திலேயான ஸ்வரூபத்தோடு இருக்கணும்னு சொல்றது. அப்படி என் திருத்தகப்பனார் அடிக்கடி சொல்லுவேன். அந்தந்த கர்மாக்கள் பண்ணச்சு அப்போ யாரோ ஒருத்த பெரிய மனுஷன் வந்த அவரைச்சு இந்த மாதிரி பரநியாசம் பண்ணிக்கிட்டு ஸ்வரூபத்தோடு இருக்கணும், கொடுமை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத பத்தி சொன்னார். இப்போ என்னவோ நான் ஆபீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன், இது குடும்பம் வச்சுட்டு இப்போ போய் குடும்பம் வச்சுக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு, ரிட்டையர்மெண்ட் ஆன ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ சொன்ன டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போறான், ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள போறான், அதுக்குன்னு ஒரு சொக்கா ஒன்று இருந்ததுன்னா அந்த சொக்காயை மாட்டின்ட்டு தான் போற. அந்த சொக்காயை மாட்டின்ட்டு போனாக்கா அது என்னமோ கோரமா இருக்குது பாக்குறதுக்கே, சைக்கிள்ல தலையெல்லாம் இதுவா இருந்துட்டு இருக்கு, தலையில ஒண்ணு காலில் ஒண்ணு இப்படி மாட்டின்ட்டு போறாள் அப்படின்னா அந்த உள்ள அப்படிதான் போகணும்னு இருக்கு, ஆகையால அப்படி போற. வக்கீல் இருக்கா அவ கோர்ட் உள்ள போச்சே பார்த்தோம்னா 4 கை வச்சு சுக்கா போட்டுட்டு தான் போயிட்டு இருக்கா தடபுலான்னு. வெறுமை இருக்கே அந்த சுக்காயை போட்டுப்பால போட்டுக்க மாட்டேன். அந்த உள்ளுக்குள்ள போகச்சே அது அப்படிதான் போகணும்னு சொல்லிருக்கு. இதெல்லாம் காட்டிலுமா பகவத் சன்னதி உங்களுக்கு குறைஞ்சி போயிட்டு பெருமான சேவைக்கு போச்சு இப்படி இருக்கணும்னு சொல்லிருக்கு. அதுவும் இப்போ ஏற்பட்ட பெரிய காரியம் இந்த சரணாகதி பண்றதுன்றது இருக்கு. இந்த காரியம் பண்ணச்சே இதுக்கு யூனிஃபார்ம் போட்டு வர மாதிரி நினைச்சுண்டு அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே யாருமே மாட்டேன்னு சொல்ல மாட்டா. அப்படி என் திருத்தகப்பனார் அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு அவருக்கு சொல்லி அவளுக்கு சுரூபத்தோடு வரும்படியாக பண்ணி பரநியாசம் பண்ணி வச்சார். இந்த மாதிரி எல்லாம் பண்றவா பெரியவாழ்டையும் விடணும்.
இதுல சந்தியாவந்தரம்ன்றது பிரதானமானது. ஆச்சார பிரதானமாக இருந்திருக்கிற இந்த மகர்ஷி விஸ்வாமித்ர மகர்ஷி சந்தியாவந்தனம் பண்றதுக்கு நழியாகி போட்டு இன்னும் குழந்தை தூங்கிட்டு இருக்கானே, காட்டுல நடந்து வந்த கஷ்டம் சிரமம் போல் இருக்கு, அவனை எழுப்பணுமோன்றதுக்காக பூர்வாக சந்தியா பிரவர்த்ததே. இது சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் அப்படின்றது ரெண்டு தர்மங்கள். அந்த சாமானிய தர்மம்ன்றது சந்தியாவந்தனாதிகள், விசேஷ தர்மம் அப்படின்றது தானம் யஜ்ஞம் தபஸ், இதெல்லாம் விசேஷ தர்மங்கள். விசேஷ தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்காக சாமானிய தர்மங்களை ஓடக்கூடாது. நாம எத்தனையோ தானம் பண்றோம், மீதி ஏதோ நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கோன்றதுக்காக இன்னைக்கு சந்தியாவந்தனம் வாண்டாம். நான் எப்போ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், சந்தியா காலத்தை 5-6 வரைக்கும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல காரியம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒன்னும் தூங்கிட்டு இல்லை. ஆகையால இது விசேஷ காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால சாமான்யமா இருந்துட்டு இருக்கிறதுல சந்தியாவந்தனம் இன்னைக்கு வாணான்னு சொல்லி விட்டுறக்கூடாது. எப்பவும் சாமானிய தர்மத்தை விடவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த பிராதசந்திய இந்த இடத்துல சொல்லி சொல்ற சாமானிய தர்மம்னு சொல்லிட்டு பிராதசந்தியை உபாசிக்காமல் இவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புறாளாம். பூர்வாக சந்தியா பிரவர்த்ததே, பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, என்ன பண்ணணும், உத்திஷ்ட நரசார்தூல, அப்பா ராமா எழுந்திரு அப்படின்னா அந்த சொல்றதுலயும் பார்க்கணும். உத்திஷ்ட நரசார்தூல, நரசார்தூல உத்திஷ்ட நரசார்தூல அப்படின்னு சொன்னார், நீதான் எல்லாருக்காட்டிலும் சிரேஷ்டமாக இருந்திருக்கிற அந்த மிகச்சிறந்தவனாக இருந்திருக்கிறவனே நீ எழுந்திருக்கணும். ரூபத்தினாலையும் குணத்தினாலையும் மிகச்சிறந்தவனாக இருந்திருக்கிற ராமா நீ எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்ற. எழுந்து என்ன பண்ணணும், கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம், தெய்வமான்மிகம் கர்த்தவ்யம். இந்த சந்தியாவந்தனம் பண்றதுன்றது இருக்கு, இது எம்பெருமானாலே விதிக்கப்பட்டது. இந்த கைங்கரியத்துல ஆஜ்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம் என்பதாக இரண்டு விதமான கைங்கரியங்கள் உள்ளன. ஆஜ்ஞா கைங்கரியம்ன்றது இருக்க எம்பெருமானாலே விதிக்கப்பட்ட கைங்கரியம், சந்தியாவந்தனாதிகள் பித்ருகாரியங்கள் இதெல்லாம் ஆஜ்ஞா கைங்கரியம். அனுஜா கைங்கரியம்ன்றது தீபாரோபணம் மாலாரோபணம், இந்த இன்னும் பெருமாளுக்கு அமுதுபடி நிவேதம் செய்யுது, அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு தானம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் அனுஜா கைங்கரியம். அனுஜா கைங்கரியத்தை காட்டிலும் ஆஜ்ஞா கைங்கரியம் பிரதானம். ஆஜ்ஞா கைங்கரியத்தை சொல்ல பண்ணலைன்னா பெருமாளுக்கு ரொம்ப சீற்றம் ஏற்பட்டுடும். ஆஜ்ஞா சேதி மம துரோகி என்பதாக இப்ப இவரை பார்த்து சொல்ற, கர்த்தவியம் தெய்வமான்மிகம், நீ ஏந்திருக்கணும், அதுவும் தெய்வமான்மிகம் ஆஜ்ஞா கைங்கரியிருக்கிற சந்தியாவந்தனாதிகள் அனுஷ்டிக்கணும், அதுக்காக நீ ஏந்திரு அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ அடுத்தது ஒரு சந்தேகம் வருது நமக்கு, விஸ்வாமித்திரருக்கு தெரியும் இவர் யாருன்னு, அம்பேத்மி மகாத்மானம்னு சொல்லியிருக்க, யாரு இவர், ராமர் சாதாரணமானதில்ல சாட்சாத் எம்பெருமான் தான் சொல்லியிருக்க. அப்ப பெருமாளே இருக்கச்சே அவருக்கே இந்த சந்தியாவந்தனம் பெருமாளுக்கே பண்ணியாகணுமா, நமக்குதான் பண்ணணும், நமக்குதான் கட்டளையிட்டவர், கட்டளையிட்டவருக்கே கட்டளை பண்ண வேண்டியது இருந்துட்டு இருக்கா, இந்த காரியம் பண்ணணுமான்னு அடுத்தது ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் உத்திஷ்ட நரசார்தூல என்பதாக சொல்றதாச்சரதி சிரேஷ்டாக, சிரேஷ்ட உலகத்துல பெரியவாள் யார் யாரெல்லாம் பேரெடுத்துட்டு இருக்காளோ, அவ என்னத்தெல்லாம் எதெல்லாம் அனுஷ்டானம் பண்றாளோ அத்ததேவ இதரே ஜனாக, அத்ததான் மீதி பேர்லாம் பண்ணுவா. அப்பா சந்தியாவந்தனம் பண்ணாத நிச்சயம் உட்காந்து காப்பி சாப்பிட்டிருந்தாருனாக்கா பையனும் அதைதான் வாங்கி சாப்பிடுவானே தவிர பையன் மாத்திரம் சந்தியாவந்தனம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. பெரியவா என்ன அனுஷ்டானம், எங்க அப்பாவே பண்ணதில்லை, என்ன போய் எதுக்கு சொல்றேன்னு தெரியலையேன்னு சொல்லுவாளே தவிர, எத்தனையோ நாள் யாரோ ஒரு 100,000 ஒரு பையன் தான் நினைக்கிறான், அப்பா பண்ணல, அப்பா பண்ணாதே ரொம்ப தப்பு, நானா பண்றேன்னு சொல்றதுன்றது. நீ உலகத்துல உத்திஷ்ட நரகார்தூலன்னு சொன்னபடினால நீ மிகச்சிறந்தவன் சொல்லியிருக்கிறபடினால நீ அனுஷ்டிச்சால்தான்
இந்த சந்தியாவந்தனாதி காரியங்களை அனுஷ்டானங்களை நீ அனுஷ்டிச்சால்தான் பெரியவாள்லாம் மீதி பேர் இருக்கிற ஜனங்கள்லாம் அனுஷ்டிப்பா, ஆகையால நீ அனுஷ்டிக்கணும்னு சொல்லி எழுப்புற. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாம். காஞ்சிபுரத்துல நாவல் பாக்கம் சுவாங்கன்னு நரசிம்ம தாத்தாச்சாரிய சுவாமி எழுந்தருள் இருந்தார். ஒரு 60 வருஷம் முன்ன எழுந்தருள் இருந்தார். அங்க சுவாமி மகாஜ்ஞாதா, அவர் வித்வான் நரசிம்மாச்சார சுவாமின்னே சொல்லுவா. இந்திமேட விஷயங்கள்லாம் எழுந்தருள் இருந்த காலம், சமகாலம். மகாஜ்ஞாத ஞானம், மகா வைராக்கியம், அனுஷ்டானம், இது எல்லாத்துலயும் அவருக்கு இதுவே கிடையாது. அவர் அந்த மாதிரியான ஒரு ஞானம், அந்த மாதிரி வைராக்கியம், அந்த மாதிரி அனுஷ்டானம். அந்த சுவாமி ஒரு நாள், அப்பெல்லாம் காஞ்சிபுரத்துல வெள்ளக்குளம்னு ஒரு குளம் இருக்கு. அதாவது இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போனோம். அங்க போய் தான் அனுஷ்டானம் பண்ணுவா, எல்லாரும் போய் தீர்த்தம் ஆடுவா. அனந்த சரஸ்ல தீர்த்தம் ஆட மாட்டா, குளத்துல தீர்த்தம் ஆட மாட்டா. தீர்த்தவாரி அந்த மாதிரி நல்லதான் தீர்த்தம் ஆடுவாள் தவிர, விசேஷ நல்லதான் தீர்த்தம் ஆடுவாள் தவிர, இந்த விழுப்போட தீர்த்தோட எல்லாம் தீர்த்தம் ஆட மாட்டா. அது புண்ணிய தீர்த்தம் பண்ணனால. ஒரு நாள் திருப்புகுடலி எடுத்துட்டு வேகம் வேகமா ஓடி நேரம், சாமி என்னத்துக்கு இவ்வளவு வேகமா ஓடுறது, என்ன சமாச்சாரம் தெரியலையே அப்படின்ட்டு எல்லாரும் போய் கேக்குறாளாம் சாமிய. ஒரு கருணாகம் திருத்தண்டு வருதுடா, அகையால் தாண்டா ஓடுறேன், ரொம்ப பயமா இருக்குடா, சீக்கிரம் போயிடணும்டா அப்படின்னு. பின்னாடி எல்லாரும் பாக்குறாளாம், எங்கடா நாகம் இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னும் தெரியலையே, ஒன்னும் தெரியலையேன்ட்டு இவாளும் வேகமா ஓடி பாக்குறாளாம். ஒன்னும் காரணமே பின்னாடி இல்லையே, அவ்வளவு தூரம் போயிட்டு ஒன்னும் வரலையே. இதெல்லாம் கருணாகம் இல்லடா, காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணலன்னாக்கா இந்த சந்தேகம் பண்ணாத பாப்பம் இருக்கு பாரு, அது நம்மள சத்தின்ற வருது, அது அதுக்குள்ள நம்ம போயிடணும்டா, நாம போய் அந்த சந்தியாவந்தனத்தை அனுஷ்டானம் பண்ணணும், சூரியோதயம் ஆயிட போறது, அதுக்காக பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா. அத பார்த்த உடனே அப்படியா ரொம்ப சந்தோஷம், இதை தெரிஞ்சு காண்பிச்சு கொடுத்தவர். அந்த பெரியவர் அனுஷ்டிக்கிறதுனாலதான் மீதி பேர் எல்லாரும் ஓடி போய் ஐயோ பார்த்து சந்தேகம் பண்ணணுமே சொல்லிட்டு போறாளாம். அது அந்த மாதிரியாக நீ அனுஷ்டிச்சால்தான் உலகத்தோர், நீ உலகத்திலாம் சிறந்தவனாக சொல்லப்படுகின்ற ராமன் அனுஷ்டித்தால்தான் எல்லோரும் அனுஷ்டிப்பார்கள்ன்றதுக்காக அவர் சொல்ற. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வபான்மீகம். நீ எழுந்துறப்பா ராமா எழுந்துரு அப்படின்னு சொல்ற. ராமா எழுந்துருன்றது இதுக்கு உபலக்ஷணம், அங்க இருந்துட்டு இருக்கிற லக்ஷ்மணையும் எழுப்புறது. இவா ரெண்டு பேரையும் எழுப்பிண்டு அவர் இவரும் இவாளும் கிரமமா அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த எப்பவும் சந்தியாவந்தனம் பண்ண உடனே, இதெல்லாம் ஒரு பிராச்சீனமான சம்பிரதாயம், பிராத சந்தியா இருக்கட்டும், சாயம் சந்தியா இருக்கட்டும், சந்தியாவந்தனம் பண்ண உடனே பெருமாளை சேவிக்கணும். சந்தியாவந்தனம் பண்ண உடனே அங்க பக்கத்துல யார் பெரியவா இருக்காளோ அவளை சேவிக்கணும். அதே மாதிரி இவர் சந்தியாவந்தனாதி அனுஷ்டானம் முடிஞ்ச உடனே அங்க எழுந்திருந்திருக்கிற விஸ்வாமித்திரர விழுந்து விழுந்து சேவிக்கிறான். விஸ்வாமித்திரர் இன்னும் மகர்ஷிகள் யாரா இருந்தாருன்னா அவளையும் சேவிக்கணும் சொல்றதுக்காக கிளம்பி போற. விஸ்வாமித்திரர் சேவிக்கிறார். சேவிச்ச பிற்பாடு இன்னும் கொஞ்ச நாள் காட்டுல போயிட்டு இருக்கா. காட்டுல போயிட்டு இருக்கச்சு ரொம்ப ஒரு இருட்டான ஒரு காடு ரொம்ப நிபிடமான மரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இதுல போய் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு இவெல்லாம் போயிட்டே இருந்துட்டு இருக்கா. போகச்சே சொல்ற, இந்த காட்டை தாண்டி சித்தாசிரமத்துக்கு போனோம், இந்த காட்டுல போகச்சு இங்க ஒரு தாட்டக்கேன்னு ஒரு ராட்சசி இருந்துட்டு இருக்கா. அந்த ராட்சசி பிராமணர்கள்லாம், அதாவது இங்க இருந்துட்டு இருக்கிற மகர்ஷிகள்லாம் பிராமணோத்தமர்கள்லாம் ஹிம்ச பண்றதே சொரூபமாக வச்சுட்டு இருக்கா. அவ் வந்தாள்னாக்கா நீ யோசனை பண்ணாமல் அவளை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்ற. அப்போ அவளை பத்தி, சரி உனக்கு ஒரு கால் நினைச்சிட்டு இருக்கலாமோ என்னமோ, ஒரு சக்கரவர்த்தி திருமகன் ராஜகுமாரனாக இருந்துட்டு இருக்கான், இவனை போய் முதல் முதல்ல போய் ஒரு பெண்ணை போய் அடிக்க சொல்லி ஸ்திரீவதம் பண்ணும்படியாக சொல்லலாமா, நியமிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீ விசாரமே படாத. கோப்ராம்மணஹிதார்த்தாய ஜஹிதுஷ்ட பராக்கிரமாம்
நஹ்யேனாம் சாபசம் சிருஷ்டாம் கஞ்சிதுத்ஸஹதே புமான் நிஹந்தும் த்ரிஷு லோகேஷு த்வாம்ருதே ரகுநந்தனாம் ஏனாம் ராகவ துர்வ்ருத்தாம் யக்ஷீம் பரமதாருணாம். இவள் துர்வ்ருத்தத்தை உடையவள் இந்த தாட்டக்கை. இவள் ரொம்பவும் கொடூரமானவள். இவளை நீ அழிக்கலாம், ஸ்திரீயா இருந்தாலும் இவளை வதம் பண்றதுனால தப்பே கிடையாது. கோபிராமணஹிதார்த்தாய, இவளை அழிக்க சொல்றது எதுக்காக தெரியுமா? கோபிராமண ஹிதார்த்தாய, பிராமண ஹிதார்த்தாய, அந்த பசுக்களுடைய நன்மைக்காக, பிராமணாளுடைய நன்மைக்காக என்பதாக சொல்லப்பட்டு. ஒரு பிராமணாளுக்காக பொய் சொல்றதுன்றது சத்தியம் வர தர்மம் சரான்னு சொல்லியிருக்கு. பொய் எல்லாம் சொல்லவே கூடாது, எப்பவுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு அஞ்சு சமயத்தில் பொய் சொல்லலாம் அப்படின்னு. அந்த அஞ்சு சமயத்தில் வரைச்சு பிராணாபத்தா இருந்துட்டு இருக்கிற சமயம் ஒன்று, பிராமணாளுக்காகவும் ஒன்று, மீதி விவாக காலே ரதி சம்பயோகே என்பதாக சொல்றது. ஒரு கல்யாணம் நடக்கணும், அது முக்கியமான ஒரு சமாச்சாரமாக இருந்துட்டு இருக்கு, அது கல்யாணமே நெது போயிடுற மாதிரி இருக்குன்னா அதுக்காக ஒரு சின்ன பொய் சொன்னதுனால தப்பில்லை. அதாவது விபரீதமான பொய் இல்லாத சாதாரணமான பொய் சொன்னதுனால தப்பில்லை. கணவன் மனைவி ஒன்னா இருக்கச்சு பொய் சொன்னதுனால தப்பில்லை. அதெல்லாம் காட்டிலும் பிராணனாக இருந்துட்டு இருக்கச்சு சர்வதனாபகாரே, நம்மளுடைய தனம் மொத்தத்தையும் எடுத்து போற சமயத்திலையும் பிராமணார்த்தம் பிராமணனுக்காகவும் பொய் சொன்னதுனால தப்பில்லை அப்படின்னு. அதே மாதிரி பிராமணனை ரட்சணம் பண்றதுக்காக நீர் ராமனை பார்த்து சொல்ற, பாராமா இந்த தாட்டக்கையா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இவ்வளவு வதம் பண்ணதுனால தப்பில்லை. நீ ராமர் பாக்குறாராம், பார்த்த உடனே அதுக்கு விஸ்வாமித்திரர் புரிஞ்சு, அதை பார்க்கச்சே புரிஞ்சுக்கிறவளோ இல்லையோ மகர்ஷியோ இல்லையோ, இது என்னான் தவிர வேற யாரும் பண்ண மாட்டாளன்னா என்ன போய் முதல் முதல்ல தாட்டக்க விதம் பண்ண சொல்றாரு, அதை கேட்கற மாதிரி தோணித்தான். அவளுடைய வீரியம் பராக்கிரமம் அப்படிப்பட்டது, ஒன்ன தவிர வேற யாராலையும் அவளை அழிக்க முடியாது, அதுக்காக தான் ஒன்ன நான் சொல்றேன்னு. நஹ்யே நாம் சாபசம் திருஷ்டாம் கஷ்டிரு சகதே புமானு நிகந்தும் த்ரிஷுலோகேஷு த்வாமிருதே ரகுநந்தனா. தாமிரதே ரகுநந்தனா, ஒன்ன தவிர வேற யாருமே இல்லை, எங்க இந்த பூலோகத்துலன்னு மாத்திரம் இல்ல த்ரிஷு லோகேஷு மூணு லோகத்திலயும் யாருமே இல்லை, ஆகையால நான் சொல்றேன்ப்பா அப்படின்னா. பாதகம் வா சதோஷம் வா கர்த்தவ்யம் ரக்ஷதா சதா ராஜ்யபார நியுக்தானாம் ஏஷ தர்மா சனாதனா. இப்ப நான் சொல்றது இருக்கு பாரு, இது புதுசா நான் வந்து சொல்லல, ஏஷ தர்ம சனாதனா, எத்தனையோ நாளா ஒரு ராஜாக்கள் அனுஷ்டிச்சுட்டு இருக்கிற தர்மம் இது. ராஜாக்களுக்குன்னு சில தர்மங்கள் இருந்துட்டு இருக்கு, உலகத்தாரு பொறுத்த வரைக்கும் ராஜாக்கள் அனுஷ்டிக்கிற சில தர்மங்கள் கூடாததாக செய்யக்கூடாததாக இருக்கலாம், ஆனா ராஜாக்களாக இருந்துட்டு இருக்குவா அது அவசியம் செய்யக்கூடியதாக இருக்கலாம். நிருசம் சம நிருசம் சம்பா பிரஜாரக்ஷண காரணாத்து பிரஜாரக்ஷண காரணாத்து, ராஜாக்களுக்காக ஏற்பட்டது பிரஜைகளை ரட்சணம் பண்ணணும்ன்றது. அந்த பிரஜைகளை ரட்சணம் பண்றோன்ற ஒரு காரணத்தினால ராஜாக்களுக்கு சில தர்மங்கள் இருக்கு, அந்த தர்மத்தை தான் உனக்கு நான் சொல்றேன் நானு, நீ இந்த காரியத்தை நீ பண்ணணும் அப்படின்னு. அப்படி தர்மம் இருந்துன்னா யாரானா அனுஷ்டிச்சிருக்காளான்னு, ஏற்கனவே பெருமாளே அனுஷ்டிச்சிருக்கார், இன்னும் சில இதுக்கு ப்ரிசிடென்ட் இருக்கான்னு கேட்பா, எதனா ஒரு காரியம் பண்ணா இப்படிதான் பண்ணணும்னா ஏற்கனவே இது நடந்திருக்கான்னு சொல்லும். ஆஹா நடந்திருக்கு, அதெல்லாமும் நான் தெரிஞ்சுதான் உனக்கு சொல்றேன், அவ வந்தாள்னா தாட்டக்க வந்தாள்னாக்கா அவளை வதம் பண்ண வேண்டியது உன்னுடைய கர்த்தவியம். இது மொத்தத்தையும் கேட்டு இருக்க ராமன், அந்த ராம் மீதி பேரா இருந்தா என்ன பதில் சொல்லுவா? சரி அதுக்கு நான் நேர் சொல்லிட்டே, என்ன இவ்வளவு தெரியும்னா நேர் சொல்லச்சே நான் சொல்றேன் அப்படின்னா, நீர் இவ்வளவு உபதேசம் பண்ண பிற்பாடு நான் கேட்காத இருப்பனா கேட்கறேன் அப்படின்னு எதனா சொல்லுவோம் நாம. ஆனா ராமர் சொல்ற பதில் இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான பதில்.
முனைர்வச்சனம் அக்லீபம் ஸ்ருத்வா நரவராத்மஜஹ ராகவஹ பிராஞ்சலிர் பூத்வா ப்ரத்யுவாச த்ருடௌரதஹ. நல்ல விஷயம் ஒன்று சொன்னாக்கா உடனே விழுந்து சேவிச்சு எனக்கு இன்னைய தினம் பாக்கியம், இந்த நல்ல விஷயத்த நான் கேட்டுட்டேன்னு சொல்லணும். இது ஒரு சிஷ்யனுடைய கர்த்தவியம், நடைமுறை. இப்பதான் பெரியவாள்லாம் பண்ணின்றார். இப்போ உடனே விழுந்து சேவிக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய தர்மத்தை நீர் சொல்லி கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு இவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பிதுருவச்சன நிர்தேசாத் பிதுருவச்சன கௌரவாத் வசனம் கௌசிகஸ்யேதி கர்த்தவ்யம் அவிசங்கயா. எங்க அப்பா சொன்னார், எங்க அப்பாவுடைய வார்த்தை தசரத சக்கரவர்த்தியினுடைய வார்த்தையில ஒரு கௌரவம் இருக்கிறதுனாலையும் நான் சொல்றேன், விஸ்வாமித்திர நீர் என்ன வார்த்தை சொல்றாரோ அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். நீர் எது சொன்னாலும் அது சத்தியமா தான் இருக்கும், அது தர்மமா தான் இருக்கும். அதர்மத்தை என்ன அனுஷ்டிக்க சொல்ல மாட்டேர் என்கிற தைரியம் எனக்கு இருந்துருக்கு. நீர் எனக்காக நான் தான் நீர் சொல்ற காரியத்தை இது தர்மம்தான், உலகத்தாருக்கு அதர்மம் மாதிரி தோணும், தர்மத்தை தான் உனக்கு சொல்றேன்னு இவ்வளவு விரிவான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவருக்கு என்ன நியமிக்கிறதோ அதை நான் பண்றேன். வசனம் கௌசிகேதி கர்த்தவ்யம் அபிசங்கயா. அதுல எந்த விதமான சந்தேகப்படாமல் அந்த நம்முடைய வார்த்தையை செய்யணும்ன்ற ஒரே குறிக்கோளோட தான் நான் வந்திருக்கேன். எனக்கு இவ்வளவு தூரம் சொல்லவே வேண்டாம், நீர் என்ன செய்ய சொல்றாரோ அதான் நான் செய்யறேன்ற. இதை கேட்ட உடனே மகரிஷிக்கு ஒரு சந்தோஷம், இதுக்குதான் நான் இந்த ராமனை அழைச்சிட்டு வரேன், நானு இதுக்குதான் இந்த ராமலட்சுமணால் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வரேன், எவ்வளவு பெரிய பாக்கியம் பத்தியா எனக்கு நான் சொல்ற வார்த்தையே கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாள். அவர் பெருமாள் இல்லையோ, பெருமாள் அப்படிதான் சொல்லுவார். பெருமாள் என்ன சொல், பக்தா பக்த சந்தானுவர்த்தி என்பதாக சொல்லப்படுகிறது திருவாய் மொழியில ஒரு எட்டாம் பத்துக்கு சொல்லச்சு. எட்டாம் பத்துல சொல்லக்கூடிய குணங்கள் என்ன, பெருமாள் பக்தாளுடைய சந்த அவளுடைய மனசு பிரகாரம் நடந்து போறவரா பெருமாள், இதுதான் சொல்றார். இது விஸ்வாமித்திரர் அவர் அகம்பேத்மி மகாத்மானம்னு சொன்னபடினால அவருக்கு தெரியும் ராமன் பெருமாள்னு. ஆகையால இவர் பெருமாளுடைய பக்தரா போயிட்டார். பக்தர் என்னென்னலாம் சொல்றாரோ அவ வழியில போறது தான் சொல்றார். எதோத்தகாரி சன்னதின்னு திருவேக்கா சன்னதி இருந்துருக்கு காஞ்சிபுரத்துல, அங்க பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அவருக்கு பேரு. பேரே அப்படி யசோக்தகாரி அப்படின்றதே பேரு அவருக்கு. அங்க பொய்கையாழ்வார் எழுந்தெழுந்தார். பொய்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலம் அந்த இடத்துல பக்கத்துலயே ஒரு குளம் இருக்கும், அது பொய்கை குளம்ன்றது பேரு. இப்ப எல்லாரும் அது பொய்க்குளம் பொய்க்குளம்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த கை போயிடுச்சு, அந்த கை போயிடுச்சுன்னா அது எவ்வளவு விபரீதமான அர்த்தம் பாருங்கோ, பொய்க்குளம்னு சொல்லுவா. அந்த குளத்துல பொய்கையாழ்வார் அவதரிச்சார். அந்த குளத்தங்கரையில திருமிஷையாழ்வார் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சு ஒரு பெண்மணி அவளுக்கு உண்டான அந்த ஆசிரமத்துல பெருக்கி மூழ்கி கோலம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்தாளாம். அவ இருக்கச்சே அவளை பார்த்து அவளுக்கு ரொம்ப வயசானவளா இருந்துருக்கா, ரொம்ப கூனி இருந்துட்டு இருப்பா, விருப்பமா இருந்துட்டு இருக்கிறவள். அவள் பண்ற அந்த சிசுருஷா அந்த ஆசிரமத்துக்கு ஒன்னும் நிஷ்காரணம் அவர் ஒன்னும் நியமிக்காதையே அந்த ஆசிரமத்துல பண்ற பரிச்சரியை பார்த்து திருமிஷையாழ்வார் அவருடைய அனுகிரகத்தினால அவளுக்கு அழகான ஒரு ரூபம்ன்றது ஏற்பட்டது. அந்த ரூபத்தை ஏற்பட்ட உடனே ராஜாவா இருக்கிறவன் அந்த ஊர்ல ராஜாவா இருக்கும் எப்பவும் ஆசைப்படுறவனும் இல்லையோ, அவளோட போகத்தை இச்சிச்சு அவளை மனைவியா ஆக்கினான். கொஞ்ச நாள் ஆச்சு, ராஜாக்கு ஒரு கழத்தனம் வந்தது. கழுத்தனம் வந்த உடனே ராஜாவிடத்துல இருந்த கணிகண்டன்னு பேரு திருமிஷையாழ்வார் சிஷ்யரவ அவரிடத்துல சொல்ற, ராஜா நீ ஒரு நீ ஒரு காரியம் பண்ணு, அந்த அந்த பெண்மணிக்கு வந்த மாதிரியான எனக்கு இளமை, அதாவது மூப்புல இருக்கிறவளு கூட இளமை எப்படி வந்ததோ அந்த மாதிரி எனக்கு இளமை வரும்படியாக நீ பண்ணணும் அப்படின்னு கேக்குற. நான் மனுஷனுக்காக எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா. இல்ல அவர் எம்பருமானையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், மனுஷனுக்காக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா. சொல்லலைன்னா நீ ராஜ்யத்தை விட்டு போய் சேரு அப்படின்னு சொல்லி சொல்றாரா.
ராஜ்யத்தை விட்டு போய் சேருன்னு ஒன்னு நெடுமிஷை ஆழ்வார் அந்த சொல்றார். நம்ம ராஜ்யத்தை விட்டு போய் சேர்றோம் அப்படின்னு உடனே பெருமிஷை ஆழ்வார் அந்த சொல்றார். நம்ம ராஜ்யத்தை விட்டு போய் சேர்றோம் அப்படின்னு உடனே பெருமிஷை ஆழ்வார் அங்க இருக்கிற ஏதோத்துக்காரியை பார்த்து சொல்றாராம், கணிகந்தம் போகிறான், நானும் போகிறேன், அப்ப நீயும் வா, ஒன்னு பாம்பை சுருட்டிண்டு நீயும் வா, கிளம்பி போலாம் அப்படின்னா கிளம்பி போயிட்டேரம். பெருமாளும் கிளம்பி வந்துட்டேரம். அது பார்க்கணும். திருப்பி ராஜா ரியலைஸ் பண்ணிக்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒண்ணுமே ஆலையே என்னடா இது, லோகத்திலேயே தெய்வமே காஞ்சிபுரத்துல தெய்வமே இல்லாத பொறுத்து காஞ்சிபுரமே சோபையை இழந்து போயிட்டேன்னு. அதுக்காக திருப்பி என்ன பண்றான், அவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்றான், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ உடனே பிரார்த்தனை பண்ற, வா போலாம் காஞ்சிபுரத்துக்கு என்ன பெருமாள். அவர் பாம்பு சுருட்டிட்டு போனவர் பாம்பு போட்டு மறுபடியும் ஏதோ தகாரியா எழுந்திரிட்டே இருக்குன்னு சொல்றார். இது பக்தாளுடைய சந்தானுகம். இவளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கிறவர் பெருமாள் ஆயிட்டார். அதைதான் இங்க அதே மாதிரி விஸ்வாமித்திர காட்டிலும் பக்த வேற யாரும் இல்ல, இவர் எப்படி சொல்றாரோ அப்படி நடந்துக்கிறவராக இருந்திருக்கவர். வச்சர்ணம் கௌசிகேதி கர்த்தவ்யம் அபிசங்கயா, நான் நீ சொல்றதுதான் நான் செய்ய போறேன், நான் பண்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் அப்போ பார்த்துட்டே இருக்கச்சே பார்த்தோம்னா பெரிய ஒரு சப்தம் கேட்டுதான், இது மகாகோரமான ஒரு ராட்சசி வரலாம். பசலக்ஷ்மண யக்ஷிண்யா பைரவம் தாருணம் வபுஹு பித்யேரம் தர்ஷனாதஸ்யா பீருணாம் ஹிருதயானிச. பா இது பார்க்கச்சேயே யார் பயப்படுறவாளோ பயப்படுறவாளுடைய ஹிருதயத்தையும் பழக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. லக்ஷ்மணா பாரு, இவ் வந்திருக்கா பாரு, காமிக்கிறாரோ சண்டை போடுறாரு இவளோட. அவளோட சண்டை போடச்சே பாக்குறேன், ஒரே ஒரு பானத்தை போட்டு அப்படியே அடிச்சு விடுறதுன்றது அவருக்கு விரும்பல. இவருக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக கையை வெட்டி காலை வெட்டி ஒவ்வொரு அங்கமா அவர் இது பண்றார். ஸ்வஸ்தி போஸ்து அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கச்சே. அப்ப பார்த்தா நாழி ஆயிடுத்து, சாயங்காலம் சந்தியாவந்தன காலம் வந்துடுத்து. விஸ்வாமித்திரர் பார்த்துட்டு இருக்கார், அப்பா சந்தியா காலம் வந்துடுத்து. வத்யதாந்தாவதேவைஷா புரா சந்தியா பிரவர்த்ததே ரக்ஷாந்தி சந்தியா காலேது துர்தர்ஷாணி பவந்தி. ராட்சசெல்லாம் சந்தியா காலத்துக்கு, சந்தியா காலத்துல அவளுக்கு ரொம்ப ரொம்ப பலம் வந்துடும். சந்தியா காலம் வந்துடுத்துனா அவளால் அவளை ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இன்னும் நாய் பண்ணாத இவளை நீ வதம் பண்ணுவதற்கு உரிய காலம் வந்துடுத்து, ஆகையால நீ வதம் பண்ணலான்னு அங்க பக்கத்துல இருந்துருக்கிற விஸ்வாமித்திரர் மகர்ஷி சொல்றாராம். சொன்ன உடனே அவரும் ஒரு பானத்தை எய்து அவளை வதம் பண்றார், தாட்டக்கைய வதம் பண்றார். தாட்டக்கைய வதம் பண்ண உடனே அந்த பிராந்தத்துல இருந்துருக்கிற மகர்ஷிகள் பிராமணோத்தமாள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எடுத்தான். நிகத்யதாம் யக்ஷசுதாம் தராமஹ பிரசஸ்யமானஹ சுரசித்த சங்கைஹி உவாச தஸ்மின் முனினா சஹைவ பிரபாத வேலாம் பிரதிபோத்யமானஹ. நிகத்யதாம் யக்ஷசுதாம் தராமஹ, யக்ஷனுடைய பின்னான தாட்டகையானவள் அவளை அழித்து விட்டு பிரசஸ்யமான சுரசித்த சங்கைகி தேவதகள்லாம் கொண்டாடுகிறாளாம் ராமனை. அவள்லாம் கும்பல் கும்பலா கொண்டாடுறாளாம், சித்தாள்லாம் கொண்டாடுறாளாம், யக்ஷாள்லாம் கொண்டாடுறாளாம். இப்படி அவர்களெல்லாம் அவர்களெல்லாம் கொண்டாடப்பட்ட ராமரானவர் அந்த ராத்திரி அங்கேயே காலம் தழிச்சு மறுநாள் கிளம்பி அங்கேருந்து கிளம்புற வரையறாம் விஸ்வாமித்திரரோட கூட. இவளோட போகச்சு அப்போ இவ பண்ணு விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் காத்தால விஸ்வாமித்திரர் ஒரு ராஜரிஷியா இருந்து பிரம்ம ரிஷியா ஆனவர். அவருக்கு எத்தனையோ அஸ்திரங்கள்லாம் தெரியும், மந்திரங்கள்லாம் தெரியும். அத்தனை அஸ்திரங்களும் மந்திரங்களெல்லாம் வந்து உபதேசம் பண்ணறா ராமனுக்கு மறுநாள் காத்தால. உபதேசம் பண்ண மாத்திரம் போறாது, இவருக்கு எல்லாம் இதெல்லாம் எப்படி பிரயோகம் பண்ணணும்ன்றதையும் சொல்லி கொடுத்தேரா. இப்படி பண்ணிட்டு அவர் எந்த இடத்துல யாகம் பண்ண போறாரோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார். அந்த இடத்துக்கு பேரு சித்தாசிரமம்னு பேரு. அந்த இடத்துல வாமனன் ஒரு காலத்துல தபஸ் பண்ண இடம் அது.
ஆகையால பெருமாளே தபஸ் பண்ண இடம் அந்த இடத்துல எப்பவுமே சித்தி. அந்த இடத்துல எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அந்த நல்ல காரியத்துக்கு பலன்றது அதுல சந்தேகமே இல்லாமல் கிடைக்கக்கூடிய இடம். அதனாலதான் அதுக்கு சித்தாசிரமம்னு பேரு. அந்த ஆசிரமத்தினுடைய விசேஷத்தெல்லாம் சொல்லி சித்தாசிரமத்துக்குள்ள ராமலக்ஷ்மணால அழைச்சிண்டு விஸ்வாமித்ர மகர்ஷி நுழையிறான், உள்ள நுழையிறான். அந்த ஆசிரமத்துள்ள நுழைய செய்ய அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் என்ன பண்றான், உற்பத்தியோத்பத்திய சகசா விஸ்வாமித்ரம் அபூஜயன்னே யதார்ஹம் சக்ரிரே பூஜாம் விஸ்வாமித்ராய தீமதே ததைவ ராஜபுத்ராப்யாம் அகுர்வன் அதிதி கிரியாம். எல்லாரும் விழுந்து விழுந்து செய்கிறாளாம். அப்படியே பதத்தை அப்படியே போடுறார் வால்மீகி. உற்பத்திய உற்பத்திய சகசா விஸ்வாமித்ரம் அபூஜயன். யாரும் நின்ற இடத்துலயே சல்யூட் அடிக்கல, வெறும் முகத்தால மாத்திரம் பொன் திருப்பி சிரிச்சோ வா அப்படின்னு வாயசையாலேயோ சொல்லலையா. விஸ்வாமித்ர மகர்ஷி எழுந்துருளுற அதை பாக்குற. அந்த எதுவும் பெரியவாள்லாம் வெளியில போயிட்டு வந்துட்டாள்னாக்க அவளை சேவிக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியம்னு நினைக்கணும். பெரியவா ஒரு பெருமாள் கைங்கரியத்துக்கு போயிட்டு வந்தாள்னு வச்சுக்கோங்கோ, அதாவது வேத பாராயணத்துக்கு போயிட்டு வர, அத்தியாபகத்துக்கு போயிட்டு வர, கோவில்ல போய் பெருமாளை சேவிச்சுட்டு வர அப்படின்னாக்க அவ ஆத்துக்கு எழுந்துருளின உடனே அந்த வேதபாராயணம் பண்ண கைங்கரியம் பண்ண ஸ்ரீயோடு எழுந்துருள் இருக்கச்சே அந்த தேஜஸை பார்க்கணும். அப்படி இருக்கிற சன்னிவேசத்துல நாம உடனே விழுந்து சேவிக்கணுமா. இதெல்லாம் லோகத்துல இருக்கக்கூடியது. யாரானா தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தாள்னாக்க அது கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வரா, பத்ரிகாசிரமம் போயிட்டு வரா, இந்த மாதிரி எதனா தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வந்தாள்னாக்க நாம போகாட்டா கூட அவளை விழுந்து சேவிச்சாக்க நமக்கும் அந்த பலன் வரும். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இவர் விஸ்வாமித்ரர் சாட்சாத் பெருமாளை போய் சேவிச்சது மாத்திரம் இல்ல, பெருமாளையே எழுந்துருள பண்ணிட்டு வந்துட்டார். இத்த காட்டுல வேற என்ன விசேஷம் இருக்கு? இதை பார்த்த உடனே மகர்ஷிகளுக்கெல்லாம் சந்தோஷமா அவ உற்பத்திய உற்பத்திய சகசா விஸ்வாமித்ரம் அபூஜயன் வரிசையா விழுந்து 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 சேவிக்கிறாளாம். அவருக்கு என்ன என்ன பாக்கியம் பண்ணிருக்கேர், எவ்வளவு பெரிய நல்ல காரியம் நமக்காக பண்ணிருக்கேர், இந்த ராம லக்ஷ்மணால இந்த இடத்துல அழைச்சிட்டு வந்திருக்கேருன்னு ஒரு சந்தோஷம். அந்த விஸ்வாமித்ரர் இடத்துல இருக்கிற கௌரவத்தினாலையும் விழுந்து ததைவ ராஜபுத்ராப்யாம் அகுருவன் அதிதி கிரியாம். அவளுக்கு அப்ப அதே மாதிரியே ராஜபுத்திராளா இருந்திருக்காள். இவா ரெண்டு பேருக்கும் அதிதிகளுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணுமோ அதே மாதிரி விசாரம் உபச்சாரம் பண்ணார். சித்தாசிரமோயம் சத்யமஸ்து வசஸ்தவம். இந்த சித்தாசிரமம்ன்ற பேர் இருக்க இது அன்வர்த்தமான சித்தாசிரமமாக ஆகணும். இங்க இருக்கிறது எல்லாம் நடக்கணும். அந்த மகர்ஷியை பார்த்து விசாமத்துல நேர் யாகம் பண்ணோம்னு நினைக்கிற இல்லையோ, இப்பவே நேர் யாகம் பண்ண ஆரம்பிக்கலாம். இவா ரெண்டு பேரும் வந்துட்டாள் இல்லையோ, விசாரமே படையாது, உம்முடைய காரியம் சித்திச்சு போயிடும் என்னடா. உடனே யஜ்ஞசாலையில பிரவேசிச்சுட்டேராம் விஸ்வாமித்ர. பிரவேசிச்ச பிற்பாடு இவா ரெண்டு பேரும் ராமரும் லக்ஷ்மணாலும் கேக்குறாளாம். அததேதௌ தேச காலஜ்ஞோ ராஜபுத்ராவரிந்தமௌ தேசே காலே ச வாக்கியஜ்ஞோ அப்ரீஹோதாம் கௌசிகம் வச்சாம். விஸ்வாமித்ர மகர்ஷிய சேவிச்சு இவா ரெண்டு பேரும் சொல்றாளாம். இவா ரெண்டு பேரை பார்த்து சொல்லச்சு தேச காலஜ்ஞம் என்பதாக சொல்லுகிறார். தேசம் காலம் என்ன, சில சிலது சில சில சமயத்துல சொல்லலாம், சில சிலது சில சமயத்துல சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. எந்த ஊர்ல சொல்லலாம், எந்த சமயத்துல சொல்லலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த ஊர்ல சொல்றது எந்த சமயத்துல தெரிய சொல்றதுன்றத நன்னா தெரிஞ்சவராக இருந்திருக்கவ இவா ராமலக்ஷ்மணாள். இப்போ யாகம் நடக்க போறது, இவருக்கு எப்படி சொல்றது என்ன பண்ணணும்ன்றது அவளுக்கு தெரியும். அவர் விஸ்வாமித்ரரை பார்த்து பிரார்த்தனை பண்றார். எப்படி இந்த பகவன் ஸ்ரோதுமிச்சாவோ யஸ்மின் காலே நிசாச்சரோ சம்ரக்ஷணீயோ தௌ ப்ரூஹி நாதிவர்த்தே ததக்ஷணம். ராட்சசாலாம் எப்ப வருவா, எப்படிப்பட்ட தடங்களை யாகத்துக்கு உண்டு பண்ணுவா, இதெல்லாம் தேவர் சாய்க்கணும், நேர் சொல்லணும். நாங்க எதனா ஒரு எந்த சமயத்துலாம் ஜாகரூக்களா இருக்கணும், எந்த சமயத்துலாம் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றத நாங்க தெரிஞ்சுட்டோமானாக்கா
அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள்லாம் நடந்துப்போம், நாங்க என்ன பண்ணணும் என்னன்றத நீங்க சொல்லணும் அப்படின்னு விஸ்வாமித்திரை பார்த்து பிரார்த்தனை பண்றாளாம். விஸ்வாமித்திரை வாயே சொல்லல, வாய்மூண்டு இருக்கிறான். என்னடா இது, இவருக்காக நாம வந்துட்டு இவர் ஒன்றும் சொல்லாது வாய்மூண்டு இருக்காருன்னு அங்க பக்கத்துல இருக்கிற மகர்ஷிகள்லாம் சொன்னான். தீட்சாங்கி மௌனித்வஞ்சகமிஷ்யதி அத்ய பிரபிருதி ஷட்ராத்திரம் ரகதாம் ராகவோ யுவாம். இப்படி அந்த குழந்தை, சின்ன குழந்தை, நான் என்ன பண்ணணும், எப்ப இருக்கணும், எப்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லணும்னு சொல்லி இந்த குழந்தைகள் கேட்கிறாளேன்னு அங்க இருக்கிற மகர்ஷிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா அந்த மகர்ஷிகள்லாம் சேர்ந்து சொல்றா, இப்ப விஸ்வாமித்திரர் தீட்சையை இது பண்ணிட்டு ஸ்வீகரிச்சுட்டு யாகம் பண்றதுன்ற தீட்சையை எடுத்துட்டு ஸ்வீகரிச்சுட்டதுனால இன்னிலேருந்து 6 நாள் அவர் பேச மாட்டேர். அத்ய பிரபது ஷட்ராத்திரம், இதுலேருந்து 6 நாள் தீட்சா காலத்துல யாரோடையும் பேச மாட்டேர் அவர் அப்படின்னு சொன்ன. அதே மாதிரி சில சில நியமங்கள்லாம் சொல்லிருக்கு, யாக காலம் யாகம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல சில சமயத்துல பேசக்கூடாது, அந்த யாக காலத்துல பொய் சொல்லக்கூடாது. யாக காலத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னா மீதி சமயத்துலாம் பொய் சொல்லாமன்னா அப்படின்னு கேட்டா, அந்த யாக காலத்துல நிச்சயமா பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா அந்த யாகத்துக்கே பலன் போயிடும், நீ எந்த காரியம் பண்றோமோ. அதே மாதிரிதான் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கச்சே, பிதிர்காரியம் பண்ணிட்டு இருக்க, சிராதம் பண்ணிட்டு இருக்கச்சே பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு, அது பிரகாரம் பண்ண போறேர். இனிமேல் இன்னும் 6 நாள் அவர் ஒன்றும் பேசவே மாட்டேர். இந்த 6 நாள்ல என்னைக்கு எப்போ ராட்சசம் வருவான்னு சொல்ல தெரியாதுப்பா. ஆகையால இந்த 6 நாளும் நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும். எப்படி வருவான், எங்கேந்து வருவான், என்னைக்கு வருவான், முதல் நாளே வருவானா, கடைசி நாள் வருவானா, என்ன பண்ணுவான்லாம் எனக்கு தெரியாது. ஆகையால நீ பாக்கணும் அப்படின்னா, அஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு. இவ ராமனும் லக்ஷ்மணனும் சுத்தி 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 வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா யஜ்னசாலையில யாகம் பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. விஸ்வாமித்திர மகர்ஷி யாகம் பண்றாருனாக்க சாதாரணமா மீதி மகர்ஷிகள்லாம் சேர்ந்து இத்தனை ரித்விக்குகளோட கூட சேர்ந்து பிரமாதமா யாகம் நடந்துட்டு இருக்கு. 5 நாளும் முடிஞ்சு போச்சு. ராமனும் லக்ஷ்மணனும் தூங்கி 5 நாள் ஆச்சு. அவ ராத்திரியில வருவாளா, கார்த்தால வருவாளா, சந்தியா காலத்துல வருவாளா, எப்ப வருவா, முன்னாலையால வருவாளா, பின்னாடியால வருவாளா, இப்படி ஆகாசத்தால வருவாளா, பூமியால வருவாளா, எப்படி வருவான்னு தெரியாது. எல்லாத்துக்கும் நாம சித்தமா இருக்கணும்னுட்டு இவர் சித்தமா இருந்துருக்கா ராமர் லக்ஷ்மணனும். எல்லா பக்கத்தையும் எங்கேருந்து சப்தம் வந்தா கூட அந்த பக்கத்துல என்னவா இருக்கும்னு பாத்துட்டு இருக்கா. அப்படி 5 நாள் ரட்சணம் பண்ணியாச்சு. இன்னைக்கு கடைசி நாள் யாகம் முடிய போறது. அந்த முடிய போற சமயத்திலையும் பாக்குறது அவபிரதம்னு சொல்றது கடைசி சமயத்துல. அந்த அவபிரதம் வரைக்கும் ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக இவர் பார்த்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கார். அப்ப பாக்குறாராம், அப்ப லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாராம், அசகாலேங்கதே தஸ்மின் ஷட்டே ஹனிததாகதே சௌமித்ரிம் அப்ரவீத் ராமா யத்தோ பவ சமாஹிதா. லக்ஷ்மணா நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, இந்த 5 நாள் இருந்தது பிரமாதம் இல்ல, இன்னைக்கு 6வது நாள் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நீ இது ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்றாராம். இப்படி சொல்லிட்டே இருக்கச்சே ஆகாசத்துல பார்த்தா ஒரு சப்தம் கேக்குறதான். இந்த சப்தம் கேட்ட உடனே ஏதோ ராட்சதாள் வர மாதிரி இருந்துருக்கு, இது கோரமான சப்தமா இருந்துருக்கேன்னு பாக்குறாரு. அங்கேருந்து அடுத்தது பாக்குறாராம், அந்த யாக வேதியில ரத்தமும் மாம்சமும் கொட்டுறதான். இது எங்கேருந்து கொட்டுறதுன்னு தெரியல, இப்படி பாக்குறாரு. அந்த ரத்தமும் மாம்சமும் அசுரெல்லாம் வந்துட்டா, சுபாகம் வந்துட்டா, மாரீச்சம் வந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சான். பச்ச லக்ஷ்மண துர்வத்தானு ராட்சசான் பிசிதானு. இத பார்த்த உடனே ராட்சதாள் வந்துட்டான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. லக்ஷ்மணா பாடுறா, ராட்சதாள்லாம் அதை வந்துட்டா பாரு அப்படின்னாராம். விசாரமே படாத, நான் ஒன்னு பண்றேன், எதுக்கோசரம் ஆயிடுச்சு வந்திருக்கோம், அந்த காரியத்தை நான் பண்றேன். இப்ப நான் மானவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி இவாள சொல்லணும். மானவம் பரமோதாரம் அஸ்திரம் பரமபாஸ்வரம் திக்ஷேப பரம குருத்தா மாரீச்சோரசி ராகவ. இந்த வாய் வஸ்திரத்தை பிரயோகம் பண்றேர், மாரீச்சனுடைய மாரல அடிக்கிறேர். பார்த்தா 100 யோஜனை தள்ளி எங்கேயோ போய் சமுத்திரத்துல விழுந்துட்டான்.
அது மாறிட்டம் போனதை மாத்திரம் இல்ல, சுபாவும் அங்க போயிருக்கான். அவன் மேல ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சுட்டான் மாறிட்டம் போனதையும் தெரியாமல். அந்த சுபாகு பார்த்த விகிரிஹ்ய சுமஹச்சாஸ்திரம் ஆக்னேயம் ரகுநந்தனா சுபாஹு ரசிச்சிக்ஷேப சவித்தா பிராபதத்புவி. அந்த அஸ்திரம் அடிக்க அடியில தொபுயில்னு கீழே விழுந்தானா அவன், அந்த இடத்துலயே பிராணனை விட்டுட்டான். முடிஞ்சு போச்சு, இவா ரெண்டு பேர் போயாச்சுன்னா இத்தனால பத்தி கேட்கவே வேண்டாம். மீதி பேரெல்லாம் தேவ் ஓடியே போயாச்சு, மொத்த பேரையும் அழிச்சாச்சு, யாகம் நல்லபடியா முடிச்சாச்சு. அவபிரதாந்தமாக யாகத்தை முடிச்சுட்டே பெருமாள். அந்த அவபிரதன்றது அவ்வளவு முக்கிய. அவபிரதன்றது யாகத்துல எப்ப சொல்றதுன்னா, கடைசி சமயம் அதாவது யாகம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பக்கத்துல ஒரு தீர்த்தக்கரை இருக்கும், அந்த தீர்த்தக்கரையில போய் அவபிரதம் பண்றது. அங்க போய் தீர்த்த அங்க ஒரு அவபிரதேஷ்டின்னு ஒரு இஷ்டி, அந்த இஷ்டியை பண்ணிட்டு எல்லாரும் அந்த எஜமானோட கூட ரித்திகளோட கூட எல்லாரும் போய் தீர்த்தா மாடுறது. இதுக்கு அவபிரதம்னு பேரு. அந்த அவபிரதாந்தமாக இருந்திருக்கிற ரக்ஷணத்தை எம்பெருமான் பண்ணிட்டே ராமன் பண்ணி முடிச்சுட்டே, முடிச்ச பிற்பாடு எதுக்காக கேட்டாரோ கேட்டது வந்த பிறக்காரம் வந்தது வந்த காரியம் ஆயிடுச்சு. மறுநாள் கார்த்தால இவா ரெண்டு பேரும் போய் பார்க்கறாளாம், விஸ்வாமித்திரரை வந்து சேவிக்கிறான். நான் ஊருக்கு போலாமா, என்ன ஆயிப்போச்சு, என்ன சொல்ற, சொல்லியோ அப்படின்னு சொல்லமோ இல்லையோ, அத்தை சொல்லல. இவா ரெண்டு பேரும் போய் விழுந்து சேவிச்சுட்டு விஸ்வாமித்ர மிருஷிஸ்தான்யானு சஹிதா அபிஜக்மது அபிபாத்ய முனி சிரேஷ்டம் ஜ்வலந்தமிவ பாவகம் ஊச்சது பரமோதாரம் வாக்கியம் மதுர பாஷிணம். எப்பவுமே தேஜஸ், இவளுடைய தப்போபலத்தினால தேஜஸ்னால இவள்லாம் அப்படியே பிரகாசிச்சிருந்திருப்பா. அதுவும் யாகம் வேற பண்ணிருக்கா, அப்பதான் யாகம் பண்ணி முடிச்சிருக்கா. தேஜஸுக்கு கேட்கணுமா, பகவத் கைங்கரி இவா பண்ற யாகம் இருக்கு பாருங்கோ, பகவத் கைங்கரிய ரூபமான ஒரு யாகம், அந்த யாகத்தை பண்ணி முடிச்சிருக்க அவளை போய் விழுந்து சேவிச்சு அபிவாதனம் பண்றாளாம் ராமனும் லக்ஷ்மணனும். அபிவாதனம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்ற, இதுவரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தோன்றது தெரியும். என்ன காரியம், விஸ்வாமித்திர யாகம் பண்ண போறே, அந்த யாகத்தை ரட்சணம் பண்றதுக்காக வந்திருக்கோம்னு நாங்கள் நினைச்சோம். அந்த யாகம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன பண்ணணும்னு. இவா ரெண்டு பேரும் விழுந்து சொல்லி சொல்றானா, இமோ ஸ்ம முனிஷார்தூல கிங்கரோ சமுபாகதோ, நாங்க ரெண்டு பேரும் உன்னுடைய கிங்கரோ உனக்கு தாசபூதாளாக இருந்துருக்கா, நீங்கிட்ட வழக்காக இருந்துருக்கிற வேலையாளாக நாங்கள்லாம் இருந்துருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் இருந்துருக்கோம். இமோஸ்ம முனிஷார் தூலவ் கிங்கரவ், யார் சொல்ற வார்த்தை இது, உமக்கு சேவைக்காளாக நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம்னு சொல்ற வார்த்தை இருக்க, சக்கரவர்த்தி திருமகன் சொல்ற வார்த்தை, ஏதோ வாசல்ல போறவன் சொல்ற வார்த்தை இல்லை இது. அந்த சக்கரவர்த்தி திருமகனாக இருந்துருக்கிற ராமன் சொல்றார் மகர்ஷியை பார்த்து, விஸ்வாமித்திர மகர்ஷியை பார்த்து, நீங்கள் இட்ட வழக்காக நான் இறந்துருக்கேன், இந்த கைங்கரியத்தை பண்ணிருக்கேன், அடுத்த கைங்கரியத்தை சொல்றேன். உலகத்துல இருக்கவாடெல்லாம் பெருமாளை பார்த்து சொல்றா, நீ ரொம்ப சுதந்திரம்னு சொல்லிருக்கேன்னா, அதுக்கு கூறத்தாழ்வான்னு சொல்றாராம், நீங்கள்லாம் என்னமோ பெருமாள் சர்வஜ்ஞர் சர்வ சுதந்திரம்னு நீங்க நினைக்கிறீங்கோ, ஆனா எனக்கு சந்தேகமா இருக்குன்னு தேப்பெருமான சொல். பராதீனந்தாந்தூ, உம்மை காட்டிலும் பராதீனமா இருந்துருக்கிறவா யாருமே கிடையாதுன்னு தோன்றது அப்படின்ட்டாராம். என்ன யாருன்னா காட்டிலும் பராதீனமா இருந்து பெருமாளை பார்த்து பராதீனமா சொல்லமா சொல்லாமா அப்படின்னா, பிரணத பரதந்திரம் துவாம் மனுமகே, பிரணத பரதந்திரம் உன்னிடத்துல சரணாகதி பண்ணால அவாள் விஷயத்துல அவளுடைய பரதந்திரமாக நீ ஆற, அவளிட்ட வழக்காக நீ ஆகிற அப்படிதான் நான் நினைக்கிறேனே தவிர உமா சுதந்திரமாகவே நான் நினைக்கல அப்படின்னு சுவாமி தேசிகன் சீனிவாசன் விஷயத்துல சொல்றார். அநாதி அனன்யாதீனி பரதந்திர பிரணமதாம்,
நீ அனன்யாதீனன்னு பேரு, இன்னொருத்தருடைய அதீனத்துல இருந்துருக்கவர் இல்ல, நீ சுதந்திரமாக இருந்துருக்கவர்னு தான் உமக்கு பேரு. ஆனா கூட பரதம் பிரணபதாம் பரதந்திரா, யார் யாரெல்லாம் உன்னை போய் விழுந்து சேவிக்கிறாளோ, யார் யாரெல்லாம் உன்னிடத்துல விசுவாசத்தோட பக்தியோட சேவிக்கிறாளோ, யார் யாரெல்லாம் உன்னிடத்துல சரணாகதி பண்றாளோ, பிரணமத்தாம் பரதந்திரஹா, நீ அவாளிட்ட வழக்காக ஆயிடுற நீ. இதுதான் உன்னுடைய நிலைன்னு அதை இங்க வெளியில காண்பிச்சு கொடுக்கிறார் ராமபிரான். இவர் நீதான் ஊனுவர், அவரை பார்த்து சொல்றார், நான் உன்னுக்கு அடிமையாக நான் இருந்திருக்கேன். இமௌஸ்ம முனிஷார்தூலா, அப்ப மகர்ஷி உனக்காக நினைக்கிறான். ஆஜ்ஞாபய முனிஸ்ரேஷ்ட சாதனம் கரவாவகிம், முனிஸ்ரேஷ்ட நீ என்ன பண்ண சொல்ற, நீ இப்படியே போ, நீ ஊருக்கு போய் சேருன்னா ஊருக்கு போய் சேர்றேன், அயோத்திக்கு போய் சேர்றேன், வேற ஏதான காரியம் பண்ண சொன்னா அந்த காரியத்தை பண்றேன், நான் என்ன பண்ணணும்ன்றத நீ சொல்லும் அப்படின்னு அதையும் கட்டளையிடும் சொல்லி சொல்றா. அங்க கேக்குறானா, இப்போ இப்படி சொல்ற வார்த்தைய கேட்ட உடனே ஒரு மகரிஷிக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ராஜகுமாரால் அதுவும் சக்கரவர்த்தி திருமகன் போய் இப்படி சொல்றேன்றத கேட்ட உடனே அவளுக்கு மொத்த பேருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடுதான். விஸ்வாமித்திரர் என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க இருக்கவாள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாளா, ரொம்ப சந்தோஷம் நீ சொல்றது, ஆனா ஒரே ஒரு காரியம் பண்ணணும் ராமா, நீ ஒரு காரியம் பண்ணு அப்படின்னு. ஆக்கியானம் பத்ரமஸ்து வஹா பிரவ்யாஹ்ருத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹா ஏஷாம் இந்தி வரஸ்யா மஹா கிருதஜேசு பிரதிஷ்டிதாஹா காலே வருஷது பர்ஜன்யஹா பிருத்திவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதாஹா ப்ராஹ்மணாஸ் சந்து நிர்பயாஹா காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவஹா ஸ்ரீரங்கநாதோஜயதுஸ்ரீரங்கஸ்ரீஸ்தவர்த்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தாஸ்து கிணோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மஹதீ யகுணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஸ்யாமல மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலாநகரே பதேஹே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பித்ருபக்தாய சததம் பிராதிருபிஸ்ஸஹ சீதயா நந்திதாகிலலோகாய ராமபத்ராய மங்களம் த்யக்தசாகேதவாசாய சித்ரகூடவிஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணாச ஜானக்யா சாபபாணாதிதாரிணே சம்சேவ்யாய சதா பக்த்யா ஸ்வாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமரசத்ரவே கிருத்தராஜாய பக்தாய முக்திராஜாஸ்து மங்களம் சாதரம் சபரீ தத்த ஃபலமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலி பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ருக்வீராய சேதுல்லங்கித சிந்தவே ஜிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ச பூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரப்ரஹ்மணே நமஹா.